சரி நீங்களும் ஆரம்பிங்க தினேஷ் சொல்லுங்க. ஸோ ஓகே, என் பேர் தினேஷ். நான் இப்போ 12th முடிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரூட்டிங்கும் ரூட்டிங் அண்ட் ஃபிளாஷிங் அதை பற்றி பேசிக்காக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதுக்கப்புறம் கூகுள் ஆப்ஸ்னா என்ன, அது அதோட டைப்ஸ் அதெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கமல் அண்ணா வந்து இப்போ செஷன் ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ கமல் அண்ணா ஆரம்பிக்கலாம்னா. நன்றி தினேஷ். எல்லோரும் ஒரு ரவுண்ட் இன்ட்ரடக்ஷன் போயிடலாமா? நான் கமல். நான் வந்து ஒரு எம்ப்ளாயி ஓன்டு டெக்னாலஜி ஃபார்மில் வேலை செஞ்சிட்ருக்குறேன். ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டில் வந்து ஒரு 4-5 வருஷமாக இருக்கிறேன். பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். பாஸ் வேறு யார்? இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க கணேஷ். ஜெகதீஷ் ஓகே. நான் வந்து கணேஷ். நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறேன். ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டில் ஆக்டிவாக முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என் தம்பி ஜெகதீஷ் அவனை பற்றி இன்ட்ரடியூஷன் கொடுப்போம். ஹலோ, ஹலோ, நான் ஜெகதீஷ். நான் ராஜீவ் காந்தி காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நான் எஃப்எஸ்ஹெச்எம் கிளாஸ் எல்லாமே விடாமல் அட்டன் பண்ணுவேன், அதனால இந்த கிளாஸும் வந்திருக்கேன். விடாமல் அட்டன் பண்ணுவீங்க, நன்றி. அடுத்தது அடுத்து லதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, லதா அவங்க. ஹலோ, எம் எஸ் ஸ்ரீலதா. நான் ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் பாண்டிச்சேரியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கமலோட ஃப்ரெண்டு நான். நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சு நான் நெக்ஸ்ட் யார் பார்க்க வந்தேன். கத்துக்கலாம் வாவ், சரி, ரைட்டு. ஸோ அதான் நம்ம எல்லாக்கிட்டேயும் ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதா, இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத நம்பர் இருக்கிறோமா, அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள். அதான் பொது ஃபார்மேட்டில் பொது கேள்வியும் கேட்டு அதுக்கு பதில் தேடி அப்படின்னு தான் போவோம். அதே மாதிரி வந்து ஒரு நிமிஷம் வர நான் காண்டாக்ட் பண்ண போகிறேன். ஆ, ஸோ
ஓகே அது இன்ட்ரடக்ஷன் நடக்கும் தான் நடக்கும் சரி ஸோ தான் எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பெரும்பான்மை எல்லாருக்கிட்டையும் அது அதில் வந்து மோஸ்ட்லி நம்ம பயன்படுத்துறது ரெண்டு மூணு விதமாக தான் வரும் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று ஆண்ட்ராய்டு அப்படி இல்லாட்டி ஆப்பிள் ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம எதுக்கு இன்றைக்கி வந்து ரூட்டிங் ஆண்ட்ராய்டு ரூட்டிங் ஃப்ளாஷிங்னு பேசணும் ஸோ ஆண்ட்ராய்டு வந்து லினக்ஸ் கெர்னல் பேஸ் பண்ண ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது AOSP-னு தான் சொல்லுவாங்க ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அதில் வந்து அதான் அதை பேஸ் பண்ணி தான் கூகுள் வந்து ஓகே ஒரு நிமிஷம் யார் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறோம்மா சாரி ஓகே ஸோ அதான் ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அது அது லினக்ஸ் கெர்னல் பேஸ் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணுச்சு அது ப்ரைமரியாக வந்து வேற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சது அப்புறமா கூகுள் வந்து அதை என்ன சொல்கிறது அந்த கம்பெனி வாங்கிட்டு அவங்க மொபைலுக்கு வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் 2008 நடந்தது அந்த டைமில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு மிகப்பெரிய ரேஸ் இருந்தது ரேஸ்னால் வந்து எந்த மொபைல் கம்பெனி வந்து முதல் முதல்ல ஒரு ட்ரூலி ஸ்மார்ட் ஃபோன் பண்ணும் ட்ரூலி ஸ்மார்ட் ஃபோன்னால் கம்ப்யூட்டரோட பெரும்பான்மையான ஃபீச்சர்ஸ் வந்து எந்த கம்பெனி வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கு கொண்டு வரணும் ரேஸ் இருந்தது இது பல வருஷமாக இருந்திருக்குது 1990s இருந்திருக்குது நமக்கு PDA-னு ஒரு கான்செப்ட் இருக்குது PDA-னா பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட் பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டை வந்து நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க நோக்கியா பண்ணியிருக்குது பிளாக்பெரி பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் மோட்டோரோலா பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்து வெறும் நம்ம என்ன சொல்கிறது ஒரு கலரில் இன்ட்யூட்டிவாக இல்லாமல் ஸ்டைலஸ் வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம் போகும் தான் வந்து அது வந்து அப்படி தான் இருந்தது அது நிறைய பேர் பிஸ்னஸ் இதுக்காக நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க வெவ்வேறு ரேட்ஸில் கிடச்சிது பட் ஒரு ட்ரூலி ஸ்மார்ட் ஃபோன்னு ஒன்று வரல அன்டில் ஐஃபோன் 2007 வந்து நிறைய விஷயம் நடந்தது ரொம்ப நிறையா டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் நடந்தது அதில் வந்து ஒரு முக்கியமான டெக்னாலஜி வந்து மக்களுக்கு வெளியே வந்தது வந்து ஐஃபோன் ஐஃபோனில் தான் வந்து நீங்கள் ஸ்டைலஸ் பயன்படுத்த தேவையில்ல வெறும் அதில் இருக்கிற டச் ஸ்க்ரீன் பேஸ் பண்ணி மட்டுமே வந்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து அது ப்ரௌசர் வந்து அதில் இருந்தது ஒரு மொபைல் கேமரா எடுக்கிறதுக்கு வசதி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதி ஓகே ஃபோட்டோ எடுக்கிற வசதி எல்லா ஃபோன்லேயும் தான் இருந்தது பட் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி வேலை அதில் தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தது இதுக்கு முன்னாடி இருந்த இதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருந்தது அது ஜாவா பேஸ் பண்ண மீகோ ஓஎஸ்ன்னு சொல்லுவோம் நோக்கியாவில் இருந்த எல்லா ஃபோன்ஸும் இருந்தது வந்து ஜாவா பேஸ் பண்ண மீகோ ஓஎஸ் நோக்கியாவோட இ சீரீஸ் என் சீரீஸ் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் கிளாஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் பண்ண டிவைசஸ் தான் இருந்தது பட் ஐஃபோன் எதுக்கு வந்து பெரும்பான்மை எதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது வந்து இட் ஹேட் யூ குட் ஹாவ் அ ப்ராப்பர் ஒர்க்கிங் ப்ரௌசர் இன் இட் லைக் நம்ம சில விஷயம் வேலை செய்யாது நோக்கியாவோட சில நோக்கியாவோட ஃபோன்ஸில் ப்ரௌசரில் போனால் சில விஷயம் வேலை செய்யாது சில விஷயம் வேலை செய்யும் அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்யூட்டரில் பார்க்க முக்காவாசி விஷயங்கள் வந்து அந்த ப்ரௌசரில் வேலை செஞ்சது அதை தாண்டி வந்து ஒரு ஃபுல் டச் ஸ்க்ரீனில் வந்து அதை ஒரே பட்டன் வச்சு முழுசாகவும் டச் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃபோனை அந்த ஃபார்மேட் தான் வந்து அடுத்த ஒரு 15 வந்து இப்போ ஃபோன்ஸ் எப்படி இருக்குதுன்னு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிகிட்ருக்குது ஆனால் iOS வந்து ஒரு ப்ரொபேட்டரி சாஃப்ட் கம்ப்ளீட்லி லாக்டு சாஃப்ட்வேர் அதில் வந்து நீங்கள் அன்னை தேதிக்கு மேபி இன்றைக்கு தேதி கூட நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு படத்தை ஏற்ற முடியாது பாட்டை ஏற்ற முடியாது வேறு எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த டைமில் வந்து iOS-க்காக வந்து இதெல்லாம் சில ஜெயில் பிரேக்ஸ்னு இருந்தது ஜெயில் பிரேக்கிங் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தது பாண்டிச்சல் எக்கச்சக்க இடத்துல வந்து iOS ஜெயில் பிரேக்கிங் டன் ஹியர் 500 rupees 300 MP3 சாங்ஸ் வில் பி லோடட் 200 rupees அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அந்த டைமில் தான் வந்து ஆண்ட்ராய்டு வர ஆரம்பிச்சிது ஆண்ட்ராய்டில் ஃபஸ்ட்டு வர ஃபோன்ஸ் வந்து சாம்சங் அண்ட் சோனியிலேருந்து வர ஆரம்பிச்சிது அவங்க வந்து நிறைய அப்போ வந்து ஆண்ட்ராய்டு வந்து ஒரு கம்பெனிலேருந்து வரல எதுக்கு ஒரு கம்பெனிலேருந்து வரலன்னா அது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டாக இருந்ததுனால ஒரு கம்பெனிலேருந்து வரல வந்த காலத்தில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது 30,000 rupees 40,000 rupees 20,000 rupees அப்படி இருந்தது பட் இன்றைக்கு வந்து 4,000 rupees கூட கிடைக்குது ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்
அது ஏன்னா அது ஓப்பன் கம்ப்ளீட்லி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் வேற இருக்கிறதுனால தான் வந்து அது வந்து மக்களால் பயன்படுத்த முடியுது. நிறைய கம்பெனிஸால் எடுத்து அதை மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியுது. இப்போ ஆப்பிள் வந்து யூஎஸ் பேஸ் கம்பெனினால யூஎஸ் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு கண்ட்ரிஸ் மட்டும் தான் அதுக்கு ரீச் இருந்தது. இந்தியாவிலையும் வந்து பெரிய ரீச் இல்லை. ஸோ இப்போ சாம்சங் எடுத்ததுனால சாம்சங் இருக்கிற இடத்துல வந்து வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்தது. அதான் நிறைய வெவ்வேறு கம்பெனிஸ் வந்து வெவ்வேறு மார்க்கெட்ஸில் டார்கெட் பண்ணுறதுனால வெவ்வேறு மார்க்கெட்ஸ்னால் வெவ்வேறு கண்ட்ரீஸில் வந்து கஸ்டமர் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க வந்து ஆண்ட்ராய்டு எடுக்கும் போது அது நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்தது. இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் டெக்னாலஜி. ஆனால் ஓவர் டைம் வந்து ஸோ அதான் அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால நமக்கு சீப்பாக கிடைக்குது, நிறைய விதத்தில் கிடைக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறையா என்ன சொல்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம படத்தை ஏற்றணும், பாட்டு ஏற்றணும், இல்லை நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் பயன்படுத்திக்கிறது வந்து பிரச்சனையே கிடையாது. ஐஓஎஸ் வந்து லினக்ஸில் வேலை செய்யாது, ஐஓஎஸ் வந்து விண்டோஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யும். பட் இதை வேலை செய்யும், அதுக்கு தனியாக ப்ரொபர்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். பட் அப்படி கிடையாது, எம்டிபி ப்ரோட்டோக்கால் வச்சு லினக்ஸ் விண்டோஸ் மேக் எதில் வேணால் நம்ம வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஸோ அது ஓகே. பட் ஓவர் டைம் வந்து ஆண்ட்ராய்டில் சில பிரச்சனைகள் இருந்தது. ஆண்ட்ராய்டில் சில பிரச்சனை மெயினாக வந்து ரெண்டே பிரச்சனை, மெயினாக ஆண்ட்ராய்டில் இருக்கிற ரெண்டு பிரச்சனை என்னென்னா, ஒன்று வந்து கம்பெனி வந்து ஒரிஜினலாக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற ஆப் இருக்குதுல்ல, அந்த ஆப்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு பயன்படாத மாதிரி இருக்கும். பயன்படாத மாதிரினா நமக்கு நிறைய விஷயம் தேவைப்படாது. இப்போ வந்து ஹெச்டிசியில் வந்து ஃபேஸ்புக்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு அவன் வந்து ஃபேஸ்புக் ஆப் போட்டு விட்ருந்தான். யாருக்கு ஃபேஸ்புக் பயன்படுத்த தேவையில்ல, அவன் எதுக்கு வச்சுக்கணும்? இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லையும் வந்து க்ரோம் இருக்குது. எதுக்கு நீ க்ரோம் வச்சுக்கணும்? நீ ஏன் ஃபயர் பாக்ஸ் வச்சுக்கூடாது? க்ரோம் அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது, க்ரோம் அப்டேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது 100-150 எம்பி அனாவசியமாக கடவும். 4 GB எஸ்எஸ்டி எஸ்டி கார்டு வச்சுருக்கிறவங்களாம் வந்து க்ரோம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் பிரின்சிபல்ஸ்க்கு திருப்பி போகணும். ரூட் ஆஃப் ஃப்ரீ சாஃப்ட்வேர் பிரின்சிபல்ஸ் நாலு ஃப்ரீடம்ஸ் என்ன? நாலு ஃப்ரீடம்ஸ் யார் சொல்லுங்கப்பா? மிஸ்டர் கணேஷ், நாலு ஃப்ரீடம் சொல்கிறீங்களா? யோ, நான் பேசுறது கேட்குதா? நான் மட்டுமா பேசிட்டு இருக்கிறேன்னா ஏதாவது சொல்லுங்க. ஆ ஓகே, சரி தினேஷ் நீங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஜீரோ. நெட்டில் தேடி பார்த்து கூட சொல்லுங்க, தப்பு இல்லை. ஏய் ஜகதீஷ், ரெண்டு சொல்லிட்ட, வெயிட் பண்ண வெயிட் பண்ண, இன்னொரு ஆள் கை காமி. ஃப்ரீடம் டு ரன் ரூட். யோ, யார் யார் ரூட்டு சொல்லுங்க. தினேஷ் வுட் லைக் டு ஸ்பீக். தினேஷ் சொல்லுங்க. தினேஷ், நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர்டா? ரைட்டு. ஆ தினேஷ் சொல்லுங்க. தினேஷ் ரூட் வந்து ஃப்ரீடம் ஜீரோ சொல்லிட்டாரு. ஃப்ரீடம் ஒன் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமை எப்படி நம்ம படிக்கிறதுன்றது. ஃப்ரீடம் ஒன். ஓகே, ஃப்ரீடம் ஃபோர் வந்து ஜெகதீஷ் சொல்லிட்டாரு. ஃப்ரீடம் த்ரீ, ஃப்ரீடம் த்ரீ என்ன? ஃப்ரீடம் த்ரீ சரி, அதான் ஃப்ரீடம் அப்படி ஜீரோலேருந்து ஆரம்பிச்சோன்னா ஃப்ரீடம் த்ரீ ஜெகதீஷ் சொல்லிட்டாரு. ஸோ ஃப்ரீடம் டூ என்ன? ஜீரோ பைஸ் ஃப்ரீடம். ஆ ஓகே, அதுதான் நம்ம எப்போ வேணுமோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறது. இல்லை இல்லை, அதுதான் வந்து ஃப்ரீடம் த்ரீ ஷேர். ஃப்ரீடம் ஒன் வந்து ஸ்டடி, ஃப்ரீடம் ஜீரோ வந்து ஃபார் எனி பர்பஸ். இப்போ ஃப்ரீடம் டூ என்ன? அதாவது மூணாவது ஃப்ரீடம் என்ன? இந்த ஜீரோலேருந்து கான்செப்ட் இதாக இருக்குது. ஷீலதா சொல்லுங்க, மூணாவது ஃப்ரீடம் என்ன? தெரியல. சரி, நல்ல வேலை பதிலாச்சும் சொன்னாங்க. டேய், மற்றவங்க பதில் சொல்லுங்கடா. சரி ஓகே, வேற யாரும் மிஸ் இல்லை. ஓகே,
சோ அதான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதா அது ஷேர்ல வந்துரும் சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்றது ஓகே சரி ஓகே நீங்களே சொல்றீங்க அப்போ இல்ல இல்ல சேஞ்ச் பண்றது தான் கடைசி இது ஓகே சோ அதான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் வந்து டு யூஸ் இட் ஃபார் எனி பர்பஸ் நீ வந்து எதுக்காக வேணால் பயன்படுத்திக்கலாம் கமர்ஷியல் நான் கமர்ஷியல் ப்ரைவேட் பப்ளிக் யூஸ் உட்காந்து பத்து பேர் காமிக்கலாம் அந்த ஃப்ரீடம் அது வந்து பொதுவாக வந்து எல்லா இது எல்லா சாஃப்ட்வேர்ஸும் கொடுக்கறது இல்லை ஏன்னா வந்து இப்போது உங்ககிட்ட ஒரு விண்டோஸ் சிடி இருக்குதுன்னா உன் உன் வீட்டில் ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குது இல்லை ஒரு கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் இருக்குதுன்னா அதை வந்து நீ உன் தம்பி கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்டால் பண்ணும் ஐயோ சாட் இஸ் டேர்ன்ட் ஆஃபா நான் இதை எப்படி டேர்ன் ஆன் பண்ணுறது சி கொடுத்து பாருங்கண்ணா இதில் இல்லைண்ணா யூ நான் யூடியூப்பில் பார்க்குறேன் நான் இப்போ தான் பார்த்தேன் யூடியூப்பில் சாட் இஸ் டிசேபிள் ஃபார் லைவ் ஸ்ட்ரீம்னு வருது சரி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அடுத்த இப்போ நட்ட இதில் பார்த்துட்டு இருக்க முடியாது சரி சரத் இருந்தாருன்னா ஆ ஓகே தேங்க்ஸ் ஆ ஸோ ஃப்ரீடம் ஜீரோ வந்து அதான் எது எந்த விஷயத்தான பயன்படுத்திக்கலாம் இப்போ விண்டோஸ் வந்து நம்ம உன் தம்பி கம்ப்யூட்டரில் வந்து ஒரிஜினல் சிடி 30,000 ரூபா விண்டோஸ் 7 30,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தது அப்போ வந்து நீ ஒரிஜினல் சிடி வாங்கி உன் தம்பி கம்ப்யூட்டர் போட முடியாது அது தப்புன்னு சொல்லுவாங்க கிரிமினல் கேஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீடம் ஜீரோ வந்து எதுக்கு ஜீரோனா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு கலை அது ஒரு ஜோக் நம்ம ஜீரோலேருந்து ஆரம்பிப்போம் அரே எல்லாமே ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஃப்ரீடம் ஜீரோ ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் இஸ் ஃப்ரீடம் ஜீரோ அது அட் த சேம் டைம் அதுதான் பேஸ் ஃப்ரீடம் இந்த ஃப்ரீடம் டு ரன் ஃபார் எனி பர்பஸ் செகண்ட் ஃப்ரீடம் தான் டு ஸ்டடி த கோட் ஸ்டடி த கோட் சரியா கோட் அதை படித்து பார்க்க முடியணும் தேர்ட் ஃப்ரீடம் தான் மாடிஃபிகேஷன் கோடை மாத்திர உரிமை நீ வந்து கோடை போய் எப்போ படித்து பார்ப்பேனா உனக்கு சோர்ஸ் கோட் கிடச்சா தான் படித்து பார்ப்பேன் ஆனால் எல்லா ஃப்ரீ சாஃப்ட்வேர்லேயும் வந்து சோர்ஸ் கோட் கொடுத்துட்றாங்க ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்க்கும் சோர்ஸ் கோட் கொடுத்துட்றாங்க அதனால் செகண்ட் ஃப்ரீடம் வந்து டு மாடிஃபை இட் மாடிஃபை எப்போ பண்ண படித்து பார்த்த பிறகு உனக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோ தமிழில் டிரான்ஸ்லேஷன் இல்லை டிரான்ஸ்லேஷன் போடு உனக்கு வந்து கலர் பிடிக்கல கலரை மாற்று உனக்கு வந்து ரிங்டோன் பிடிக்கல ரிங்டோனை மாற்று எனி திங் நீ மாற்று ஆனால் நீ மாற்றினது வந்து உனக்கு மட்டும் பிரயோஜனம் இருக்காதுல்ல இப்போ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா நீ இன்னும் பல பேர் தமிழ் மக்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை பல பேருக்கு இருக்கும் அப்படி இருக்கும் முந்த ஆ தினேஷ் லிங்க் போட்டுக்கலாம் தேங்க்ஸ் தினேஷ் ஸோ அப்படி இருக்கும் முந்த ஃபோர்த் ஃப்ரீடம் வந்து டு ரீடிஸ்ட்ரிபியூட் டு ஷேர் இட் வித் எனி ஒன் நீ பண்ண சேஞ்சஸையும் நீ ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து எந்த இதுவும் அலோட் கிடையாது இப்போ ஆரோக்கிய சேத்து ஆப் ரிலீஸ் ஆகும் போது அது வந்து படிக்கூடாதுன்னு கிளாஸ் இருந்தது அது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணக்கூடாதுன்னு கிளாஸ் இருந்தது செக்யூரிட்டிக்காக டெஸ்டிங் பண்ணக்கூடாதுன்னு கிளாஸ் இருந்தது பண்ண உடனே ஜெயிலில் போட்டுருவாங்களா ஏன் ஜெயிலில் போடணும் ஏன் நான் கட்டின டேக்ஸ் நம்ம எல்லாரும் கட்ட டேக்ஸ் நீ பிஸ்கட் 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி கிடைக்குது அந்த ஜிஎஸ்டியில் தான் இதாகுது ஸோ அந்த ஜிஎஸ்டியிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம கட்டுற நம்மளோட பணத்தால் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர் வந்து எதுக்கு நம்ம வந்து திறந்து பார்க்க கேட்கக்கூடாது எதுக்கு நம்ம டிரான்ஸ்பரன்சி கேட்கக்கூடாது எதுக்கு நம்ம அக்கௌண்டபிலிட்டி கேட்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணி நம்ம எல்லாரும் பெட்டிஷன் போட்டு நம்ம நிறையா பேர்கிட்ட பேசி நிறையா மினிஸ்டர்ஸை தொல்லப்படுத்தி அப்படி தான் வந்து ஆரோக்கிய சேத்து ஓப்பன் சோர்ஸ் ஆகிருக்குது பட் ஓகே நம்ம திருப்பி ஆண்ட்ராய்டுக்கு வருவோம் இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ஆண்ட்ராய்டு மிகப்பெரிய விஷயமா இருந்தது உலகத்தையே மாற்றுச்சு எல்லாம் நிறைய பேர் கையில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்தது நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் பயன்படுத்தாத நிறைய பேருக்கு எப்படி வந்து ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் வந்து லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஃபோனு அந்த கம்ப்யூட்டரோட ஃபீச்சர்ஸ் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு கம்மி காசில் கிடச்சிது 4,000 ரூபாய்க்கு நீ வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுற விஷயங்கள் பண்ண முடியும்னா அது மிகப்பெரிய ஒரு அது ஒரு சமூகத்தை மேம்படுத்தின ஒரு விஷயம் அது அப்படி இருக்கும் போது அந்த இதில் ரெண்டு பிரச்சனை ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து கம்பெனி அவன் இஷ்டத்துக்கு ஆப்ஸ் போடுறான் எனக்கு தேவையில்லாத ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல சிஸ்டம் ஆப்ஸாக மாறிவிடும் நான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல செகண்டு பிரச்சனை வந்து கம்பெனி வந்து அவனை டக்கு டக்கு டக்குன்னு வருஷத்துக்கு ஒரு 10 மாடல் ரிலீஸ் பண்ணுறான்னா இல்லை எனக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான் எனக்கு வந்து ஃபீச்சர் அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி இருக்கும் போது என் ஃபோன் செக்யூர் ஆகுதான்னு தெரில என் ஃபோனில் புது ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது வருஷம் என் புது ஃபோன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மாற்ற முடியல ஸோ இதுதான் ரெண்டு மெயின் ப்ராப்ளம் வித் ஆண்ட்ராய்டு ஈவன் டுடே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து டேக்கிள் பண்ண பார்க்குறாங்க பட் ஈவன் டுடே தீஸ் ஆர் த 2 மெயின் ப்ராப்ளம்ஸ் வித் ஆண்ட்ராய்டு ஈவன் தோ இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஓகேவா இப்போ வந்து அதுக்காக தான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டும் ஒரு ஓஎஸ் எப்படி விண்டோஸ் ஒரு ஓஎஸ்ஸோ ஓகே பேசிக்காக ஓஎஸ்னால் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
கணேஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா? அப்படின்னா ஜெகதீஷ் சொல்லுங்க, ஓஎஸ்னா என்ன? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியும் பாஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? அதாவது ஹார்ட்வேர் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு ஓஎஸ் போட்டால் நம்மளால் அந்த ஹார்ட்வேருக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஹார்ட்வேருக்கு என்ன மாதிரி ஆக்சஸ் கிடைக்கும்? லைக் எப்படின்னா அதுக்கு டு இன்டர்ஃபேர் வித் ஹார்ட்வேர் அண்ட் தி யூசர். To interfere with hardware on the user, okay. On the platform. Kids comments are disabled for on you. Oh, you, 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 the, oh, okay, okay. Sorry, Arun, I'll get it. ஹலோ, என்னாச்சு? அவர் கமெண்ட் டர்ன் ஆன் பண்ண போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹலோ, கேக்குதா? ஆ, வந்துட்டேன். சாரி, அதான் கமெண்ட்ஸ் டர்ன் ஆன் பண்ண போயிருந்தேன். சின்ன பசங்களுக்கும் போய் சேர்த்து நல்ல மனசில் வந்து நான் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுத்துட்டேன். பார்த்தா லைவ் சாட் டிசேபிள் ஆகும், படிக்கல. சரி, நான் எங்கே இருந்தேன்? ஆ, ஓகே. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட்வேருக்கும் யூசருக்கும் நடுவில் இன்டர்ஃபேஸு. அப்படி ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் என்னது? நம்ம பார்க்குற ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆனோடனே ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் என்னது? ஓஎஸ் போடாமல் கம்ப்யூட்டர் பயன்படுத்த முடியுமா? முடியாது. யாருப்பா அது முடியாது? சரி, பயன்படுத்த முடியும். ஓகே, ஆப்வியஸ்லி கரெக்ட். ஓஎஸ் இதாமல் பயன்படுத்த முடியாது. ஸோ ஓஎஸ் தான் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுதுன்னா பயோஸ் எந்த இடத்துல வருது? யாச்சும் சொல்லுங்கப்பா. பயோஸ் பேசிக் என்ன சொல்றது, கர்னல் லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஓஎஸ் மாதிரியே வரலாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீ எந்த இடத்துல இருந்து உன்னோட அடுத்த ஹை எண்டு ஓஎஸ் நீ வச்சுக்க போறேன்னு சொல்றது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பயோஸ் சிஸ்டம். ஓகே, தேங்க்ஸ். சரி, வேறு யார் சொல்லுவா பயோஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ யாரை யாரெல்லாம் பயோஸில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறோம்? தினேஷ், ஆமாவா? இல்லைண்ணா, இது வரைக்கும் பார்த்தது இல்லை. என்னப்பா சொல்கிறீங்க? அப்புறம் எப்படி லினக்ஸ் போட்டீங்க? பிரஸ்னா வச்சு போட்டுக்கிட்டேன். ஆமாம், அதுக்கப்புறம் நானே லினக்ஸ் வச்சு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாற்ற கற்றுக்கிட்டேன். பட் அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அது எனக்கு தெரியாது, கற்றுக்கணும். ஓகே, ஜகா சொல்லுங்க. ஜெகதீஷ், பயோஸ் பார்த்துருக்கீங்களா? நீ பார்த்துருக்க? ஓகே. ஸோ என்னது கேட்க மாட்டீங்க? ரோபோட் மாதிரி பேசுறாங்க. கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும் இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு கீ என்டர் பண்ண செட்டப் குள்ள போ. ஆமாம், கரெக்ட். ஸோ அதுதான் பயோஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற. ஏ பபுள்ஸ், ஓகே. ஸோ பயோஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இது. ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்ஃபேஸிங் அதுதான். அது அதில் தான் வந்து எந்தெந்த ஹார்ட்வேர் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணும். ஒரு போஸ்ட்னு சொல்லுவோம், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னு பண்ணும். அதை வந்து பண்ணிட்ட பிறகு தான் ஓஎஸ்குள்ளே போகும். இப்போ வந்து நம்ம லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பயோஸ்குள்ளே மோஸ்ட்லி மயோஸ்குள்ளே போயிட்டு முன்னாடி ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வந்து நம்ம பூட் டிவிடி ட்ரைவ்னு கொடுப்போம், சிடி ட்ரைவ் டிவிடி ட்ரைவ்னு கொடுப்போம். இன்றைக்கு வந்து நம்ம பூட் யூஎஸ்பி ட்ரைவ்னு கொடுப்போம். இன்றைக்கும் சிடி ட்ரைவ் டிவிடி ட்ரைவ் வேலை செய்யும், அது வேலை செய்யாதுன்னு இல்லை. பட் இன்னைக்கு யாரும் பயன்படுத்துறது இல்லை.
எல்லாரும் யூஎஸ்பியில் பயன்படுத்திடுறோம். ஸோ லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும் போது பயோஸில் வந்து மோஸ்ட்லி டெலிட் கீ, லெஃப்ட் டூ கீ, லெஃப்ட் அண்ட் கீ ப்ரெஸ் பண்ணி போயிட்டு பூட் வித் யூஎஸ்பி ட்ரைவ்னு கொடுத்தோன்னா யூஎஸ்பி ட்ரைவில் வந்து லினக்ஸ் நம்ம போட்டிருந்தோன்னா லினக்ஸ்க்கு பூட் ஆகும். அப்புறம் வந்து நம்ம லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை லைவ் பூட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கும் வந்து பயோஸ் இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா, ஆண்ட்ராய்டு வந்து ஒரு பர்சனல் டிவைஸாக இருக்கிறதுனால, இப்போ உங்கள்கிட்ட உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து திருட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற டேட்டா வந்து இன்னொருத்தவங்க எடுக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து லாக் போட்டு வச்சுட்டாங்க. சரியா, அதை லாக் போட்டதுனால நம்மளுக்கு வந்து அந்த லாக் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த லாக் எடுக்கிறது தான் நம்ம ரூட்டிங்னு சொல்லுவோம். அது வந்து எல்லா ஆண்ட்ராய்டு டிவைசஸ்லையும் லாக் ஆகி தான் வரும். முன்னாடி வந்து லாக் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, இப்போ லாக் எடுக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான ப்ராசஸ் வந்துடுச்சு. ஸோ யார் ஆண்ட்ராய்டு அன்லாக் பண்ணிக்கிறோம், இல்லை யார் ஆண்ட்ராய்டு வந்து ரூட் பண்ணிக்கிறோம்? பபுள்ஸ், நீங்கள் பண்ணுக்கிறீங்கல்ல, ஒரு அஞ்சு நிமிஷம் அதை பற்றி பேசுங்களேன். சரி, ஓகே, எது கிளியராக பிக்சர் கிளியர்னு சொல்லணும்ட்டு. சரி, எம்ஐ ஃபோனில் இன்னை தேதிக்கு எப்படி ரூட் பண்ணுவேன்? ஆ, ஓகே. ஸோ ஆக்சுவலாக ரூட்டிங் வந்து ஒரு ஒரு ஃபோனில் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ எம்ஐ ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதில் ஒரு லாக் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பயோஸ் அந்த ரூட் ஆக்சஸ் பண்ணணும்னா, அன்லாக் பண்ணணும்னா அவனுக்கு வந்து இதுலேயே ரெக்வஸ்ட் அனுப்பணும். ஸோ ஒரு ஐடி கொடுத்து அஃபிஷியலாக பண்ணுறதுக்கு எம்ஐ அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஐடி கொடுக்கணும். அவன் அந்த ஐடியை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவன் ஒரு கோட் அனுப்புவான். அதை எம்ஐ சூட்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்குள்ளே வச்சு நீ அன்லாக் பண்ணணும். இது வந்து அஃபிஷியல். இதே மாதிரி சாம்சங் இருக்குது, மோட்டோ இருக்குது, அதுமாதிரி ஒரு ஒரு ஃபோனுக்கும் ஒரு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேவா, கிளியராக வச்சா? ஆ, ஓகே, நன்றி பபுள்ஸ். ஸோ இப்போது யாரெல்லாம் ஃபோன்லேருந்து பார்க்குறோம், யாரெல்லாம் கம்ப்யூட்டர்லேருந்து பார்க்குறோம், பேசிக்காக ஃபோனில் இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ரேஸ் ஹேண்ட் ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர், வா, நிறைய பேர் ஃபோனில் தான் பார்க்குறோம். அப்படின்னா இந்த டெமோ ட்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் இல்லாட்டி பக்கத்தில் அம்மா அப்பா ஃபோன் இருந்தால் அப்படியே ஆட்டே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஆட்டே போட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபோனை வந்து ஃபோனுக்கும் பயோஸ் இருக்குதுன்னு பேசணும்ல, இப்போ ஃபோனோட பயோஸுக்கு எப்படி போகிறது, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும். ஃபோனில் வந்து பயோஸுன்ற பேரில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃபாஸ்ட் பூட்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ரெக்கவரி மோடுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபாஸ்ட் பூட் மோட், தென் ரெக்கவரி மோட். இப்போ இதுக்கு வந்து போகிறதுக்கு வந்து மோஸ்ட்லி பவர் ஆஃப் பண்ணிட்ட பிறகு, ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட பிறகு ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு போகிறதுக்கு வந்து வழி என்னென்னா, பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் டவுன். மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் இதுதான் வேலை செய்யும். ஆனால் சில சில ஃபோன்ஸ்க்கு வந்து இந்த ப்ரொசீஜர் மாறவும் செய்யும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் வந்து பவர் பட்டனும் வால்யூம் டவுன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி அட் அ டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு செகண்ட் கழிச்சு வந்து வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆன பிறகு ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு போகும். ஃபாஸ்ட் பூட் மோடு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு வந்து நான் மோட்டோ ஃபோனில் காமிக்கிறேன். மோட்டோ ஃபோ, அது என்னோடய எம்ஐ ஃபோனோட ஃபோட்டோவை நான் என்னால் எடுக்க முடியல, அது எங்கே போயிடுச்சு. ஒரு நிமிஷம், ஒரு எனேபிள் ஸ்க்ரீன் ஷேரிங். ஒரே நிமிஷம், இப்போ ட்ரை பண்ணாதீங்க, ஃபோனில் இருக்கவங்க அது சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், அப்புறம் செஷன் கட் ஆகிடும். வேறு ஸ்பேர் ஃபோனில் யூஸ் பண்ணி. ஆமாம், ஆமாம், இதோ ஓகே, நான் அப்படியே காமிக்கிறேன், என்னால் செலக்ட் பண்ண முடில. பட் ஓகே, இதுதான் வந்து என்னோடய ஃபோன். இது மோட்டரோலா ஃபோன், தலைக்கே தலைக்கே ஆயிடுச்சு. ஸோ இதான் மோட்டரோலா ஃபோன். பவர் ஆன் பண்ணால் பொதுவாக அது எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். நான் பேசுறது கேட்குதுல்ல? ஆ, ஓகே. பவர் ஆன் பண்ணால் பொதுவாக எல்லாருக்கும் ஸ்க்ரீன் வரும். பட் பவர்
பவர் பட்டனும் ஆஃப் ஆன பிறகு பவர் பட்டனும் வால்யூம் டவுன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட்டோரோலா ஃபோன்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் பூட்க்கு வரும். அதில் வந்து ஃபாஸ்ட் பூட் மோட்னே எழுதியிருக்கும். ஸோ சில அதான் ஃபோனோட சில இது எழுதியிருக்கும், இல்லை சில சமயம் எது இல்லாமல் கூட இருக்கலாம். எம்ஐயுஐயோட இது வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து அது என் ஃபோன்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியலனால நான் இது பண்ணல, பட் அதான் எம்ஐயுஐ எடுத்தும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஃபாஸ்ட் பூட் மோட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாஸ்ட் பூட் மோட்டில் போயிட்டு தான் வந்து இதோ இந்த இடத்துல கீழே இருப்பாருங்களேன், ஓஇஎம் லாக்டன் இருக்குதா, கனெக்ட் யூஎஸ்பி டேட்டா கேபிள், ஓஇஎம் லாக்டன், ஓஇஎம் லாக்டன் இருக்குதா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரூட்டிங் பண்ணணும். ரூட்டிங் வந்து ஒரு கமாண்ட் போடுவோம், ஓ ஃபாஸ்ட் பூட் ஓஇஎம் அன்லாக் அப்படின்னு போடணும். அதுக்கு தனித்தனி ப்ரொசீஜர், ஒரு ஒரு ஃபோன்ஸ்க்கும் தனித்தனி ப்ரொசீஜர் இருக்குது. இப்போது இன்றைக்கு நம்ம பார்க்குற செஷனில் வந்து ஜென்ரல் ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து இண்டிவிஜுவல் ப்ராசஸ் வந்து இந்த விஷுவலை காமிக்க முடியுமா தினேஷ்? தெரியுதா இல்லையா? ஹலோ, நான் காமிச்சது இல்லை, நான் எப்பயோ காமிச்சேண்ணா, இப்போ தான் பார்த்தீங்களா? ஓகே ஓகே ஓகே, ஆமாம் ஆமாம், ஏன்னா நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதான் ஓஎம் வந்து அன்லாக் பண்ணோன்னா அன்லாக் ஆகிடும். ஆனால் அதான் இது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர், இதுக்கு லாக் ஆகிருக்கிறது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். அந்த விதத்தில் நல்லது, இப்போ உங்கள் ஃபோன் யாராச்சும் திருடிட்டாங்க, அதுக்கு பாஸ்வேர்டு இருக்குது, அப்படின்னா வந்து யாராலையும் வந்து உங்கள் ஃபோனை வந்து இது பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, உங்கள் டேட்டாவை வந்து எடுக்க முடியாது. அது அன்லாக், ஏன்னா அன்லாக் பண்ணால் டேட்டா வந்து வைப் ஆகிடும், எல்லா ஃபுல் டேட்டாவும் வைப் ஆகிடும். அது அட் த சேம் டைம் அது வந்து ஒரு கஷ்டம், ஒரு தப்பான ஃபீச்சர்னு சொல்லலாம். அது வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது வழி எடுத்துருக்கலாம். இப்போ நிறைய ஃபோன்ஸில் நம்மளால் அன்லாக்கே பண்ண முடியாது. நிறைய லெனோவோ ஃபோன்ஸில் வந்து ரொம்ப முக்கியம் இருக்கிறேன், அன்லாக்கே பண்ண முடியாது. அப்படி இருக்கும் போது நம்ம எதிர்பார்த்த அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃப்ரீடம்ஸ் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் இல்லாமல் போகுது. அதுதான் நம்ம கேள்வி கேட்குறோம், எதுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருந்தால் கூட ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறோம். ஸோ அதான் அன்லாக் பண்ண பிறகு வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ரிக்கவரி, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ரிக்கவரின்னு போடுவோம். இப்போ ஃபாஸ்ட் பூட் மோட் என்னன்னா, கம்பெனி வந்து ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணும் போது இது அவங்க வந்து ஓஎஸ் ஏற்றணும்ல, ஸோ டைரெக்டாக ஹார்ட்வேரில் ஒரு போர்ட்டை வச்சு அவங்க வந்து ஏற்றுவாங்க. அந்த ஏற்றுற மோடு தான் ஃபாஸ்ட் பூட் மோடு. ஆனால் அந்த ஓஎஸ் அதுக்கு பிறகு வந்து ஒரு தனியாக யூசர்ஸ் வந்து ஓஎஸ் ஏற்றுறதுக்கு வந்து வழி கொடுப்பாங்க, அதுதான் ரிக்கவரி மோட். மோட்டோரோலா ஃபோனில் வந்து மோட்டோ ஃபோனில், இப்போ மோட்டோரோலா இல்லை மோட்டோ ஃபோனில் வந்து ரெக்கவரி மோட் இப்படி தான் இருக்கும். எம்ஐயுஐயில் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், பட் ஓகே அதுதான் என்ன டக்குன்னு எடுக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ண எடுக்க முடில. ஏன்னா ஃபோன் ஆஃப் பண்ணிட்டா நீ எந்த ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுப்ப அப்படின்னு கேள்வியில்ல. ஸோ அதான் இதுதான் ரெக்கவரி மோட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஓகே இப்போ வரைக்கும் புரியுதா? தினேஷ்க்கு புரியுது, ஹரீஷ், ஐயப்பனாவ், ஸ்ரவணா. ஸோ அதான் நம்ம பயோஸ்க்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு எப்படி பயோஸ் இருக்குதோ அது ஈஸியில் ஆக்சசபிள். பயோஸ்க்கும் பாஸ்வேர்ட் போடலாம், பட் ஃபோனில் இருக்க பயோஸ் வந்து ஒரு பர்சனல் டிவைஸ்னால சில செக்யூரிட்டி செட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எந்தளவுக்கு நல்லா இருக்குதோ அதே மாதிரி நமக்கு சில கண்ட்ரோலும் கொடுக்க மாட்டேங்குது. அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் பூட் மோடில் போயிட்டு அப்புறமா வந்து நம்ம அதை இது பண்ணணும். நம்ம ஃபோனை வந்து அன்லாக் பண்ணணும், அதுதான் அது பேர் தான் ரூட்டிங். அன்லாக் பண்ணும்போத உங்கள் ஃபோனுக்கு வந்து நீங்கள் ரூட் யூசர் ஆக்சஸ் கொடுக்குறீங்க. ரூட் யூசர்னா என்ன? லினக்ஸ் யாரார் பயன்படுத்துறீங்க? ஃபஸ்ட்டு கை தூக்குங்க. தினேஷ் கை தூக்குறப்பில்ல இல்லை. ஹலோ, ஆ ஹலோ, ஆ அண்ணா, ஃபாஸ்ட் பூட்டுக்கும் ரெக்கவரி மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அது மட்டும் சொல்லுங்களேன். ஆ ஓகே, ஸோ ஃபாஸ்ட் பூட் மோடு வந்து ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆன பிறகு உடனே ஹார்ட்வேரை செக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஒரு மோட் அது, சரியா? அது வந்து ஹார்ட்வேருக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கும், அதை நம்ம கையே வைக்க முடியாது. சிப்பை மாற்றுற வரைக்கும் கையே வைக்க முடியாது. ஐஆர்யூவா? ஓ, ஐரன் அண்ட் டபிள்யூஎஸ்எல் பற்றி பேச மாட்டோம் நம்ம. சரி ஓகே ஓகே,
அதான். ஸோ ஹார்ட்வேர் வந்து கிரியேட் ஆன பிறகு நீங்கள் ஒரு ஃபோன் ஒரு உற்பத்தி பண்ணுறீங்களா, அதை வந்து கேஸில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு செக்கிங் நடக்கணும். அந்த செக்கிங் பண்ணுறதுக்காக தான் ஃபாஸ்ட்ஃபுட் நான் சொல்கிறத நீங்கள் போய் பாருங்கள், தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து திருப்பியும் நீங்கள் வேற ஏதாச்சும் இன்டர்வியூன் பண்ணுறதுனா இது கரெக்டாக வந்து சொல்லுங்கள். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபோன் வந்து சிப்பு பிரிண்ட் ஆகுதுல, பிசிபியில் பிரிண்ட் ஆகி எல்லா காம்பனன்ஸும் சால்டர் ஆன பிறகு செக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற மோடு தான் ஃபாஸ்ட்ஃபுட் மோடு. அந்த மோடில் நம்ம கை நம்ம டைரெக்டாக அதே மாதிரி எக்யூப்மெண்ட் வச்சு அதை வந்து சில சால்டரிங் மாற்றி நம்ம வந்து வேற ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் வச்சு பண்ணுற வரைக்கும் நம்மளால் ஃபாஸ்ட்ஃபுட் மோடில் கை வைக்க முடியாது, ஃபாஸ்ட்ஃபுட் மோடை மாற்ற முடியாது. ஆனால் ரெக்கவரி மோடு தான் பயோஸ், நம்ம ரெக்கவரி மோடை மாற்றலாம். ரெக்கவரி மோடு வச்சு மூலியமாக தான் வந்து ஸோ ஃபாஸ்ட்ஃபுட் மோடு வச்சு தான் ரெக்கவரி மோடு கிரியேட் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ரெக்கவரி மோடு வழியாக தான் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதுதான் மூணு லேயர். ஸோ இது கொஞ்சம் கிளியராக இருக்குதா? ஸோ என்ன ஆகுனா ஃபாஸ்ட்ஃபுட் மோட் வச்சு ஹார்ட்வேர் செக் பண்ணிவிடுவாங்க. ஹார்ட்வேர் செக் பண்ணிட்ட பிறகு வந்து எல்லா ஃபோனும் வந்து கேஸில் போயிடும், டச் ஸ்க்ரீன் இன்ஸ்டால் ஆகிடும், எல்லாமே கிளியர் ஆகிடும். அப்புறம் வந்து ரெக்கவரி மோடில் பூட் ஆகிட்டு அப்போ வந்து அன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் அந்த கம்பெனியோட ஓஎஸை வந்து ரெக்கவரி மோட் வழியாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்ஃபுட் மோட் வச்சும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்னு வேறு இதாக மாறும். பட் ரெக்கவரி மோட் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, யூசர்ஸ் வந்து சில அப்டேட்ஸ் வந்து மேனுவலாக போடணும்னா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் கம்பெனிஸ் எல்லாமே ரெக்கவரி மோட் கொடுத்துருக்குது. தினேஷ், இது கிளாரிஃபை பண்ணுதா? ரெண்டு மோட் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் தெளிவாகும். பட் அன்லாக்கிங் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்ஃபுட் மோட் தான் பண்ணியாகணும், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெக்கவரி மோடில் தான் பண்ணியாகணும். அதுதான் வித்தியாசம். ஃபாஸ்ட்ஃபுட் ஈக்குவல் டு அன்லாக். புரியுதுண்ணா. Recovery mode equal to install and updates. இப்போ ஓகே, ஒரு ரவுண்ட் அப்டே வரலாம். ஆண்ட்ராய்டு வந்து என்னென்ன விதமான ஆண்ட்ராய்டு ஓஎஸ்எஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பபுள்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஒன்று சொல்லுங்கள். தினேஷ் வுட் லைக் டு ஸ்பீக். தினேஷ், நெக்ஸ்ட்டு. ஓகே, நல்லா ஓடுது. உங்களுக்கு பிடிச்ச கஸ்டம் ROM? செல்ஃபிஷ். கஸ்டம் ROM? ஓகே, இந்த கஸ்டம் ROM மாறிடுச்சு. ஓகே, அடுத்தது யாரு? ஹரிஷ், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கஸ்டம் ROM. ஹலோ, சொல்லுங்கள் ஹரிஷ். எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதே. சரி, பரவாயில்ல. ஓகே, தப்பு இல்லை. ஐயப்பண்ணா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லா இது எனக்கு ஸ்பெல்லிங் புரியல. பட் எனிவே, அடுத்தது யார்? ஸ்ரீலதா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கஸ்டம் ROM. ஆண்ட்ராய்ட் இல்லை, வேறு ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்டில் நமக்கு பொதுவாக பயன்படுத்தாத ஆண்ட்ராய்டு ஓஎஸ். சரத், லீனியேஜ் ஓஎஸ். வாவ், லீனியேஜ் ஓஎஸ். ஆ, ஸ்ரீலதா சொல்லுங்கள். தெரியல. ஓகே, பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. வேறு யாராச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் சம்மப் பண்ணுங்களேன். அது ஆக்சுவலாக என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னது? அவங்க நாலு பேர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்கல்ல. ஆ, அதை நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அது சொல்கிறேன் அது ஞாபகம் இருக்குது, அதை சொல்கிறேன். ஸ்ரவணா, நீங்க அது ஆக்சுவல் லைனேஜ் மேலே தான் எல்லாம் பில்ட் ஆயிருக்கு. ஸோ நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நீ மற்ற சொன்னாங்க. ஆமாம், அதுதான் வரேன். பட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு போயிடலாம் பார்த்து. சரி, ஓகே ஓகே, அப்போ நான் மாற்றிக்கிறேன். இந்த வந்து காப்பர் ஹெட் ஓஎஸ். சரி, ஓகே, காப்பர் ஹெட். அதுதான் இப்போதைக்கு சமயம், ஐ மீன் அதுதான் இப்போ சமயம் போயிட்டுருக்கு. ஷமனா, நீங்க சொல்லுங்க. ஓகே, நோ ஐடியா, பரவாயில்ல, தப்பு இல்ல. சோ ஓகே, செல்ஃபிஷ் ஓஎஸ் வந்து ஒரு வேற கேட்டகரியில வரும்னு நினைக்கிறேன். பட் பொதுவா வந்து அதான் ஆண்ட்ராய்டு ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்னு இருக்குதுல்ல, அது வந்து
அதோட பிக்கெஸ்ட் ஃபோர்க்னு சொல்லுவோம். ஃபோர்க்னா பிக்கெஸ்ட் இன்னொரு வெர்ஷன் ஓப்பன் சோர்ஸில் வந்து எவ்ரிதிங் கேன் பி ஃபோர்க்ட். ஏன்னா வி ஹவ் ரைட் டு சேஞ்ச், வி ஹவ் ரைட் டு ரீடிஸ்ட்ரிபியூட்டும் போது அதோட பிக்கெஸ்ட் ஒரு கம்பீட்டிங்னு இல்லை, அதோட அதில் வந்து அதை பேஸ் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா AOSP-னா ஆண்ட்ராய்ட் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டு. அதோட பேஸ் பண்ண பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து லீனேஜ் ஓஎஸ். கஸ்டம் ராம்ஸ்னு பேசினாவே லீனேஜ் ஓஎஸ் தான் பேசுவோம். அது எதுக்குன்னா அது பழைய காலத்தில் நான் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வந்து சைனோஜன் ராம்னு இருந்தது, அதோட இதெல்லாம் செம்ம அழகாக இருக்கும். நான் வந்து ஒரு யூடியூப் லிங்க் கொடுக்குறேன் சைனோஜன் ராமோட பூட்டிங். ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து சைனோஜன் மாட் தான் வந்து வாஸ் தி ஒன்லி ஆல்டர்னேட்டிவ் ஓஎஸ். நீங்கள் உங்கள் ஃபோன் என்ன ஃபோனாக இருந்தால் கூட அதுக்கு சைனோஜன் மாட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு அது ஒரு சில காரணத்தினால லீனேஜ் ஓஎஸ்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து லீனேஜ் ஓஎஸ் வந்து தான் பேஸ். ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக இன்றைக்கி பயன்படுத்திக்கலாம், இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அதை தாண்டி வந்து லீனேஜ் ஓஎஸ் தான் வந்து பொதுவாக வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சு வேலை செய்யும். இப்போ எப்படி மியோயில் ஒரு காலத்தில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தது, அப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு மர்ஜ் ஆச்சோ, ஆண்ட்ராய்டில் இருக்கிற நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் தீமே மாற்ற முடியாது ஆண்ட்ராய்டில். ஆனால் லீனேஜ் சைனோஜன் மாடில் தான் மாற்ற முடிஞ்சது, இன்றைக்கி லீனேஜ் ஓஎஸ்னு வந்துச்சு. அதே மாதிரி மல்டி யூசர்லாம் வந்து இன்றைக்கி ஆண்ட்ராய்டில் வந்துச்சு பொதுவாக, ஆனால் வந்து ஃபஸ்ட் லீனேஜ் ஓஎஸில் தான் வந்தது. ஸோ லீனேஜ் ஓஎஸ்க்கு வந்து கம்ப்ளீட்லி கம்யூனிட்டி ரன், கூகுள் மாதிரி கம்பெனி வந்து அதை காசு கொடுத்து நடத்தலை, கம்ப்ளீட்டாக கம்யூனிட்டி ரன். அதை வந்து அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்லேருந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டும் போகும். அது மூலியம் உலகம் முழுக்க இருக்கிற பல கோடி ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்க்கும் அந்த ஃபீச்சர்ஸ் போகும். ஸோ இப்போலாம் ஒரு அப்படியே அதனால் லீனேஜ் ஓஎஸ் தான் வந்து மெயின் சோர்ஸ் கூட இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்து நிறையா சின்ன சின்ன நிறையா வேறு வேறு ஓஎஸ்எஸ் வந்து வரும். இப்போ ரிசரக்ஷன் ரீமிக்ஸ்னு இருக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி ஒரு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நிறையா. ஆமாம், எஸ்டிஏ தான் வந்துட்டு இருந்தேன். இது அப்படியே வளவான்னு பேசிட்டுருக்கிறோம், சரி எங்கே போய் தேர்றது அப்படிலாம் சொல்கிறதுக்கு இன்ட்ரடக்ஷன் வந்து எஸ்டிஏ தான் வந்துட்டுருந்தேன். எக்ஸ்டிஏன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து ஓகே அதான் அதை பேஸ் பண்ணி வந்து நிறையா ஓஎஸ்எஸ் இருக்குது. ரெசரக்ஷன் ஒரு ஒரு ஓஎஸ்க்கும் வேறு வேறு என்ன சொல்றது ஃபோக்கஸ் இருக்குது. இப்போ ரெசரக்ஷன் ரீமிக்ஸ்னால் ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கஸ்டமைசபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி வந்து ஹேவக் ஓஎஸ் இன்றைக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ மணிராஜ் சொன்ன காப்பர் ஹெட் ஓஎஸ் வந்து கம்ப்ளீட்லி செக்யூரிட்டி பேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான ஓஎஸ்ஸு. அது வந்து என்டர்பிரைசஸ் பயன்படுத்திக்கலாம், இல்லை உண்மையாகவே ஃபுல்லாக செக்யூராக இருக்கணும் உங்கள் ஃபோன் யாரும் எதுவும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான், அது செக்யூரிட்டிக்காக இருக்குது. ஆனால் இன்ஸ்டால் பண்ணது கொஞ்சம் கஷ்டப்படணும். இவன் தினேஷ் சொன்னது செல்ஃபிஷ் ஓஎஸ் வந்து மொபைல் டிவைசஸ்க்காக வேற ஒரு ஓஎஸ், ஆண்ட்ராய்ட் பேஸ் பண்ணல அது, ஆனால் ஆண்ட்ராய்டோட இது வந்து வேலை செய்யும். ஜிபே வருமா? சில மொபைலில் வரும், சில மொபைலில் வரமாட்டேங்குது அது வந்து. பட் ஜி ஆப்ஸ் போகும்போது நம்ம பேசுவோம் ஜிபே வருமா வராதான்னு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டிஏ டெவலப்பர்ஸ் வந்து பார்த்துப்போம். ஓகேவா, நான் ஸ்க்ரீன் ஷேரிங் ஆன் பண்ணுறோம். ஸோ xjdevelopers.com இதுதான் வந்து கஸ்டம் ராம்ஸ் தேடுற ஆஸ்தான இடம். இதில் வந்து உங்கள் இதை போய் போடுங்க, எப்படி நான் என்னோடய ஃபஸ்ட் லிஸ்ட்டு வாங்கின ஃபோன் பேர் போடுங்க, Redmi 1X. ஸோ Redmi 1X போட்டோன்னா அதில் வந்து காமிக்கும். நான் ஆட் பிளாக் வச்சுக்கிறதுனா நிறைய ஆட்ஸ் வர்றதில்லை எனக்கு, பட் நீங்களும் வந்து ஆட் பிளாக் வச்சுக்கோங்க, என்னென்ன இல்லாட்டி ஆட் வரும். xjdev டேப் மாத்திரம் எனக்கு எதுவும் தெரியல, தெரியலையா? வெயிட் பண்ணு. ஸ்கிரீன் ரீஷேர், ஸ்கிரீன் நாட் விசிபிள். இப்போ விசிபிள் தானா? இப்போ ஓகே. அதான் நான் எக்ஸிட் டெவலப்பர்ஸ் போனோடனே இதோ இங்கே இருக்குது, இங்கே Redmi 1X போட்டேன், கிளிக் பண்ணேன், புது டேப் ஓப்பன் ஆச்சு. இதோ இந்த இடத்துல வந்து Redmi 1X ROMS. Redmi 1X வந்து 2013 விட்டாங்க ஷாமி, சரியா 2013 வந்தது. அப்போ நான் வாங்கினேன், 6000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் வச்சுருந்த ஃபோனுன்னு சொல்லி நான் வாங்கினேன். இன்றைக்கும் ஓடும், இன்றைக்கும் லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதில் வேலை செய்யும். எதுக்குன்னா வந்து லீனேஜ் ஓஎஸ்க்கு ராம் இருக்குது,
இப்போ பார் ஆக்சுவலி டேட்டா ஸ்டோர்ஸ் வர மாட்டேங்க போல. எம்ஐயூஐ 9.2 இருக்குது, ரோம் 7.1 இருக்குது. நம்ம ஆண்ட்ராய்டு எந்த வருஷம் இருக்கும், 9ல தானே இருக்கிறோம். 8 பயன்படுத்திட்டு இருந்தானே. 10 ஓகே, உனக்கு 10 வந்துச்சு பட் ஓகே. அதான் ஸோ அதான் அது பல வருஷத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தேன், பேட்டரி பிரச்சனை இல்லை, நிறைய இது இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் இப்படி போயிட்டு ராம்ஸ் கெர்னல்ஸ் மாட்னு இருக்கும், அதனால கிளிக் பண்ணலாம். இல்லாட்டியும் வந்து இந்த இடத்துல லீனேஜ் ஓஎஸ் லேட்டஸ்ட் பேட்ச்னு இருக்கும், அன்அஃபிஷியல்னு போட்டால் கூட அது நம்ம அங்கே போய் பார்ப்போம். பார்க்கும் போது அவன் சொல்லியிருப்பான், திஸ் ஃபாலோயிங் இஸ் நாட் சப்போர்ட்டட் கஸ்டம், அதெல்லாம் என்னென்னு நீங்கள் பார்க்கலாம். ரீபோர்ட் இன்டூ ரெக்கவரி டிடபிள்யூஆர்பி வைப் டேட்டா சிஸ்டம் கேஷ் டவுன்லோட் லிங்க்ஸ் இங்கே இருக்குது, கேப்ஸு ராமு ரூட்டு இதெல்லாம் இருக்குது. அர்மானியா வந்து மாடல் பேர், ஃபோன் ஒரு ஒரு ஃபோனுக்கும் தனியாக மாடல் பேர் இருக்கும். வாட் ஒர்க்ஸ் வாட் டசன்ட் ஒர்க்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். பட் ரெட்மி ஒன் எஸ் வந்து ஷாமி வந்து சோர்ஸ் கோட் கொடுத்துட்டதுனால எவ்ரி திங் ஒர்க்ஸ், அதை வந்து வாட் டசன்ட் ஒர்க்லாம் கிடையாது. ரெட்மி ஒன் எஸ்க்கு வந்து எல்லாமே ஒர்க் பண்ணும், சிலது வந்து வேலை செய்யாது. இப்போது என்னோடய வேற ஏதோ ஒரு மோட்டோ ஃபோன் ட்ரை பண்ணலாமே, மோட்டோ G7. யாராவது சொல்ல வந்தீங்களா? மோட்டோ G7 இருக்குதுல்ல, இப்போ இதுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து வேலை செய்யும். நைட்லீஸ்னு நைட்லினா டெய்லி பில்டு. ஸோ ராம் ஸ்கெர்னல்ஸ்னால் அஃபிஷியல் நைட்லீஸ், ஹேவக் ஓஎஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து வாட் ஒர்க்ஸ் வாட் டசன்ட் ஒர்க்னு இருக்குது, நோன் பக்ஸ் நன். அப்போனா இது ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடுச்சு, ஆனால் சில வருஷனில் வந்து பக்ஸ்னு இருக்கும், அதை பார்த்து தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டாலேஷன் எங்கேயும் பக்ஸ் இல்லையே, வாட் டசன்ட் ஒர்க்னு இல்லையே. ஸ்டார்டிங்கில் டு சீரிஸ் ராம் போர்ட்டு VOLT இஸ் திஸ் ஒர்க்கிங், வாய்ஸ் ஓவர் எல்டி இஸ் திஸ் ஒர்க், அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது எம்ஐயூஐ ஃபோன் வச்சு எம்ஐ ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா எம்ஐ em.miui.com வந்து இல்லை em.miui.com மீ ஃபோரம்ஸ்லேயே வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்டிஐ டெவலப்பர்ஸ் தான் வந்து மெயின் கம்யூனிட்டி இதுக்கு, எங்கள் எல்லாத்தையும் தேடுறதுக்கு. எக்ஸ்டிஐயில் எல்லா மாடல் ஃபோன்ஸும் இருக்குமா? மணி அண்ணா சொல்லுங்கோ, சொல்லுங்கோ. சரி ஓகே, அதில் எல்லாமே இருக்கும் கிட்டத்தட்ட, நீ தேடுற எல்லா ஃபோனும் எல்லாமே கிட்டத்தட்ட மாதிரி ஒரு டெவலப்பர்ஸ் தான். ஸோ எல்லோரும் வந்து மொபைல் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃபோனுக்கு எல்லா பிராண்டட் ஃபோனுக்கு பழைய மாடல் இருக்கிறது 7, 8 ஆண்ட்ராய்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த மாடல்லேருந்து கிட்டத்தட்ட நான் பார்த்துருக்கு எல்லாமே இருக்குது. பழைய வருஷன் இருந்தாலும் புது வருஷன் யாராவது வீட்டில் இருப்பாங்க. அப்படின்னா கூட நீங்களே பில்ட் பண்ணலாம் ஓஎஸ் உங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு. ஆமாம், ஆனால் அதான். ஸோ நிறையா கம்பெனிஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணி தான் அவங்களோட இதை, இப்போ சோனிக்கு ஃபோன் வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக ஓப்பன் சோர்ஸ் ஆயிருக்கும். மோட்டோடைய ஃபோன் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆகாட்டி கூட அது ஸ்டாண்டர்ட் ஓஎஸ் பயன்படுத்துறதுனால உன் மாடல் தேடினா இல்லையா, உன் மாடல் என்னப்பா? ரியல்மி C1. ஆமாம், மாடலுக்கு இல்லை, என்ன பண்ணுறது? ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ்க்கு வந்துடும், அப்படி வராட்டி வந்து அது கொஞ்சம் டைம் எடுத்து வரும். அது காரணம் எதனால் வராமல் இருக்கிறதுனா, நிறைய கம்பெனிஸ் வந்து ஜிபிஎல் லைசன்ஸ் படி உங்களோட மொபைல் ஓஎஸோட கோடை வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணி ஆகணும். ஆனால் நிறைய கம்பெனிஸ் பண்ணுறதில்ல, இப்போ ஜாமியே பண்ணுறதில்ல. ஜாமி வந்து ஒரு புது சீரீஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த சீரீஸ்க்கு பண்ணிவிடுவாங்க, அதனால் அதை பில்ட் அதை பேஸ் பண்ணி மற்ற ஃபோன்ஸ் வந்து நம்ம அப்படியே பில்ட் பண்ணிக்கிறோம் ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி கம்யூனிட்டி. ஆனால் வந்து எல்லாருமே விழுறதில்ல. சோனி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் சோர்ஸ் பண்ணிடுது, சாம்சங் வந்து வேறு ஓஎஸ் ட்ரை பண்ணுறதுனால அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு. பட் அதனால் என்னன்னா, கொஞ்சம் பாப்புலரான ஃபோனாக இருந்ததுன்னா, இப்போ பட்ஜெட் எடிஷனில் ரொம்ப பாப்புலரான ஃபோன்னா கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணாத பட்சத்தில் கொஞ்சம் டைம் ஆகும், அப்படியும் இல்லாத பட்சத்தில் நம்மளே பில்ட் பண்ணிக்கலாம். அது டீப்பான ப்ராசஸ்ஸு, அது நம்மளே பில்ட் பண்ணிக்கலாம். நிறைய டைம் வந்து ஒரு 80% 80% டைம் அது ஒர்க் வேலை செஞ்சிடும். அப்படி 20% டைம் வேலை செய்யாட்டி வேறு வழி இல்லை, நம்ம ஸ்டாக் ரொம்ப தான் போய் ஆகணும். சரியா, ஃப்ளாஷிங் எப்படி பண்ணுறதுன்றது வந்து
ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அது பூட் மோடில் போயிருந்தனால. ஸோ எதாவது யூடியூப் லிங்க் தான் நான் வந்து ஷேர் பண்ணி ஆகணும், அதை நான் டெமோ காமிக்க முடியாது. பட் வேறு என்ன மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஜி ஆப்ஸ். ஸோ ஓகே, ஸோ திருப்பி நான் ஸ்டெப்பை ரிலீஸ் இது பண்ணுறோம், ஃபாஸ்ட் பூட் மோட் போகிறோம், அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் வந்து எக்ஸ்டிஎஃப் ஃபோரம்ஸில் உங்கள் ஃபோனோட இடத்துல இருக்கும், வெப்கேம் ரெக்கார்ட் பண்ணலான்னா. வெப்கேம் வச்சு நான் இல்லை, அது ஃபோன் வந்து எப்பயுமே இது கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ ஓகே, நான் சும்மா கமாண்ட் மட்டுமாச்சும் காமிக்கிறேன். என் டெர்மினல் கரெக்டாக தெரியுதா? ஆ ஓகே, இன்னும் கொஞ்சம் பெருசாக கேட்குறேன். பாஸ்புக் ஓஇஎம், பாஸ்புக் டிவைசஸ்னு போடணும், அப்படி போட்டால் தெரியும். டெவலப்பர் மோடு எனேபிள் பண்ணியா? டெவலப்பர் மோடு எனேபிள் ஆகி தான் இருக்குது அது. ஆனால் நான் ரிக்கவரியில் போக முடியாது, என் ஃபோன் இதுக்கு நான் செட் பண்ணல. அது எதுக்கு பண்ணலன்னா இதில் இல்லை, என்ன சொல்கிறது, ஜி ஆப்ஸ் வந்து சில விஷயத்தில் வேலை செய்யுது, சில விஷயத்தில் வேலை செய்ய மாட்டேங்குது. அது எதில் வேலை செய்யுது எதில் வேலை செய்ய மாட்டேங்குது, ஜிபே இல்லை வந்து மற்ற பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து எதில் வேலை செய்யுது எதில் வேலை செய்ய மாட்டேங்குது நம்மளால் ரிலையபிளாக சொல்ல முடியல. இப்போ ராகுல் வந்து அவன் ரெட்மி 4க்கு வந்து மாற்றினான், ரெட்மி 8 2க்கு மாற்றினான், பட் அது வந்து இதுதான் கமாண்ட். இது இதுலேயும் இந்த கமாண்ட் தான், விண்டோஸ்லேயும் இதே கமாண்ட் தான். நம்ம பாஸ்போர்ட்னு டவுன்லோட் பண்ணிப்போம், இதில் வந்து ஃப்ளாஷிங் அன்லாக் இந்த மாதிரி அப்டேட்டு, ஃப்ளாஷ் ஆல், ஃப்ளாஷ் பார்ட்டிஷன், ஓஇஎம். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா சூடோ போட்டு பாஸ்போர்ட் போட்டு டிவைசஸ்னு போட்டோன்னா நமக்கு டிவைசஸ் காமிக்கும். இப்போது காமிக்க மாட்டேங்குது அது. ஓகே, அதை தாண்டி வந்து சூடோ பாஸ்போர்ட் ஓஇஎம் அன்லாக்னு போடணும். ஓஇஎம் அன்லாக்னு போட்டால் வெயிட்டிங் ஃபார் ரெண்டு, அது அன்லாக் ஆகிடும். அன்லாக் ஆன பிறகு சூடோ பாஸ்போர்ட் ரீபூட் பூட் லோடர்னு போடுவோம். சரி ஓகே, அந்த ஸ்டேஜில் நீங்கள் அன்லாக் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் எதாவது சேவ் பண்ணியிருந்தா எல்லாமே டெலிட் ஆகிடும், இன்க்ளூடிங் கான்டாக்ட். ஆமாம், சும்மா கூட ட்ரை பண்ணாதீங்க. அது இன்கேஸ் உங்களுக்கு வந்து கோட் வச்சு அனுப்புற மாதிரி எதுனா நார்மல் ப்ராப்ளம் அன்லாக் ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஃபோன் போயிடும். இப்போ என் ஃபோன் டிடெக்ட் ஆகிடுச்சு, டிவைஸ் சீரியல் நம்பர் காமிக்குதா? அதே சீரியல் நம்பர் தான் நம்ம எங்கே பார்த்தோம், எங்கே பார்த்தோம், என்னோட இதில் பார்த்தோம். ஆன் பண்ணும்போது ரெக்கார்ட் மோட். ஆமாம், இதே சீரியல் நம்பர் தான், கடைசியாக TJ7 முடியுது, அதே சீரியல் தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ அதுதான் இப்போ ஃபாஸ்புக் கனெக்ட் ஆகிடுச்சு, நான் அன்லாக் பண்ணலை ஏன்னா வந்து நான் பேக்கப் எடுக்கலை. அதனால் வந்து அதே மாதிரி என்னோடய ஃபோன் அன்லாக்கிங் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிறதுனால நான் அது பண்ணல. பட் இன்னொரு ஃபோன் இருந்தது, அதை வேலை செய்யறதுனால தான் நீங்கள் காமிக்க முடியல. ஸோ பட் கமாண்ட்ஸ் இது தான். சூடோ பாஸ்புக் அன்லாக்னு கொடுத்துட்டு அது எல்லாமே டிலீட் ஆகிடும், உங்கள் ஃபோன் டேட்டா எல்லாமே டிலீட் ஆகிடும். ஏன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்னு சொன்னோம்ல, உங்கள் யாரும் ரூட் ஆக்சஸ் கிடச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் வேறு யார் கையிலாச்சும் போயிடுச்சுன்னா அந்த ஃபோன் லாக்காக இருந்ததுன்னா அவங்களும் இது இந்த வழியில் தான் அன்லாக் பண்ணுவாங்க. நீங்கள் கடைக்கு போய் 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து அன்லாக்னு சொன்னால் கூட இப்படி தான் அன்லாக் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ண முடிந்த ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் என்னென்னா உங்களோட ப்ரைவேட் டேட்டா எல்லாமே வைப் ஆகிடும். அது அதையும் தாண்டி எடுக்கலாம், ஹார்டுவேரை கைட்டு எடுக்கலாம், அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அதான் சிஐஏ வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிச்சுனா தான் பண்ணும். ஸோ அதான் ஃபாஸ்புக் அன்லாக்னு போட்டு சூடோ பாஸ்புக் ரீபூட் பூட் லோடர்னு கொடுப்போம். பூட் லோடர்னு கொடுத்துட்டா அது வந்து ரீபூட் ஆகும், ரெக்கவரிக்கு ரீபூட் ஆகும். ரெக்கவரியில் வந்து ஆமாம், ஃபாஸ்புக் ஆன் பண்ணி ஃபாஸ்புக் வந்து
ஃபோனை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்ட பிறகு வந்து வால்யூம் டவுன் பட்டன், மே வால்யூம் டவுன் பட்டன் அண்ட் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட்புட் போயிடும். ஃபாஸ்ட்புட் போயிட்டு ஓஎம் அலாக் பண்ணும். அதுதான் அதான் பட் ஒரு ஒரு இதுக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டி டெவலப்பர்ஸ் அந்த சைட்லேயே இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பண்ண முடியல. இப்போ எக்ஸ்டி டெவலப்பர் சைட்டாக தெரியுது இல்லை மீட்டிங் சைட்டாக தெரியுதா? ஆ தெரியுதுண்ணா. ஆ ஓகே. அதான் அதில் ஜாமின் போயிட்டு இல்லை பிக்சல்னு போயிட்டு அதில் போனீங்கன்னாவே டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். எப்படி ரீபூட், எப்படி ரெக்கவரிக்குள்ளே போகுது, எப்படி புதுசாக ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணுறது. அது வச்சு விண்டோஸையும் வேலை செய்யும், இதுலேயும் வேலை செய்யும். விண்டோஸில் சில ரெடிமேட் இது இருக்குது. இப்போ எம்ஐக்கு வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க சில சாஃப்ட்வேர். பட் எம்ஐ இல்லாத சாஃப்ட்வேர் வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து நம்ம அனாவசியமாக வைரஸ் வைரஸ்ன்னு சின்ன வார்த்தை சொல்லிடலாம், பட் அனாவசியமாக டேட்டா திருடிடும். ஸோ நீங்களே வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே பண்ணிக்கோங்க. இது இந்த கமாண்ட்ஸ் தான் அது பெருசாக மாறப்போகிறதில்ல. மேபி உள்ளே போய் ரெக்கவர் பண்ணலாமா ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து? இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ஒன்றும் ரெக்கவர் பண்ண முடியாது. அதை வந்து நீ ஹார்ட்வேர் கைட்டி ஹார்ட்வேரை வந்து லேசர் வச்சு ரீட் பண்ணால் தான் ரெக்கவர் ஆக முடியும். அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, சிஏஆவிலையும் பண்ண முடியல சமீபத்தில். ஸோ தினேஷ் வுட் லைக் டு ஸ்பீக் ப்ளஸ். ஆ நீங்கள் ரூட்டிங்க்கு ஒரு ப்ரொசீஜர் சொன்னீங்களே. ஆமாம். ஆ இப்போது அந்த வாணிவு பண்ணலாம். இப்போது ஒரு ரூட்டிங்க்குன்னே ஒரு ஆப் இருக்குல்ல, இந்த மாதிரி கிங் ரூட், அது அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ அதான் இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. நான் ஜி ஆப்ஸ் பேசிட்டு நான் பேசட்டா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கூகுள் ஆப்ஸ் வந்து ப்ரொப்ரைட்ரி. கூகுள் ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும்தான் வந்து ஓப்பன் சோர்ஸு, ஃப்ரீ சாஃப்ட்வேரு. ஆனால் வந்து கூகுள் ஆப்ஸ், அது கூகுள் ப்ளே ஸ்டோர், கூகுள் ப்ளே சர்வீசஸ் வந்து ப்ரொப்ரைட்ரி. அது வந்து யாரும் வந்து அதை இப்போ கூகுள்கிட்ட காசு கொடுக்காம அவங்க வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து அப்படி தான் கூகுள் வந்து காசு சம்பாதிக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து பெருசாக வளர்த்துருச்சு. அந்த ப்ளே ஸ்டோரை வந்து பயன்படுத்தி உன் ஃபோனில் இல்லாட்டி உன் ஃபோன் எவனும் வாங்க மாட்டான். இப்படி செல்ஃபிஷ் வந்து ரொம்ப ஒரு செல்ஃபிஷில் ப்ளே ஸ்டோர் கிடையாது. அதனால் வந்து செல்ஃபிஷ் வந்து என்ன தான் ஒரு ஃபுல்லி ஃப்ரீ ஓஎஸாக இருந்தால் கூட அதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் அது செல்ஃபிஷில் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லாம் போட்டுக்கலாம், ஆண்ட்ராய்டு கம்பேட்டபிலிட்டி இருக்குது, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போட்டுக்கலாம். அது ப்ளே ஸ்டோர் வச்ச வருஷன் ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ அதான் அதனால் வந்து தனியாக ஜி ஆப்ஸ்னு ஒன்று கிடைக்கும், ஓப்பன் கேப்ஸ்னு ஏதோ ஒரு இதுக்கு போகும். அது ஓப்பன் கிடையாது, அது வந்து சும்மா ஓப்பன் கேப்ஸ் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம வந்து கூகுள் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அதை நான் ஷேர் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ ஓப்பன் எதுக்கு ஓப்பன் கேப்ஸ் ஓட மாட்டேங்குது? ஆ இதுதான் ஓப்பன் கேப்ஸ் சைட். அது ஓப்பன் கிடையாது, அது எல்லாமே ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் தான். அது எதுக்கு ஓப்பன்னா வந்து ஃபோன்லேருந்து ஒரு ஸ்டாக் ரோம்லேருந்து அவங்க வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி பிட்டு பிட்டாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. நிறையா வெர்ஷன்ஸில் வரும். அரோமா சொல்கிறது சூப்பர் பேக்கேஜ், சூப்பர் பேக்கேஜ் ஃபார் தோஸ் ஹூ வாண்ட் எவ்ரி திங் இன்க்ளூட்ஸ் ஆல் கூகுள் ஆப்ஸ் தட் ஆர் ஷிஃப்ட் ஆன் கூகுள் டிவைஸ். கூகுள் டிவைஸ்னால் பிக்சல் இல்லை நெக்ஸஸ். ஸோ ஃபுல் கூகுள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இது தேவை. இல்லை ஸ்டாக்குனா பேசிக்காக ஆண்ட்ராய்டு, அதான் லேட்டஸ்ட் நெக்ஸஸ் ஃபோன் என்ன ஆகுதோ அது நானோ பீகோ டிவி அப்படின்னு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நானோ போட்டால் போதும், வெறும் ப்ளே ஸ்டோர் மட்டும்தான் இருக்கும். ப்ளே ஸ்டோர் இருந்தால் போதும், நீங்கள் வந்து எல்லா இதுவும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் இல்லாட்டி கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம அதான் எஃப்ட்ராய்டுன்னு சொல்கிறோம். எஃப்ட்ராய்டில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. எஃப்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோருக்கான ஒரு ஆப்பும் இருக்குது, அரோரா ஸ்டோர்னு. ஸோ அரோரா ஸ்டோர் ஆப் போட்டிங்கன்னா அதில் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஜி ஆப்ஸ் கதை. வரமாட்டேங்குது பொறுமையாளனோட என் இன்டர்நெட் முக்குது, ஏன்னா நான் யூடியூப் வரத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன், இது வரத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி ஓகே, இதுதான் அப்ட்ராய்டு. நம்ம எல்லாருக்கிட்டையும் அப்ட்ராய்டு இருக்குது நம்புகிறேன். அப்ட்ராய்டு இல்லாட்டி டவுன் பண்ணிக்கோங்க. இதில் அரோரா ஸ்டோர்னு ஒன்று இருக்குது, அது வந்து இஸ் அ ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரண்ட் எண்ட் ஃபார் ப்ளே ஸ்டோர். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் லாகின் பண்ணாமல் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இல்லாட்டி கூட அரோரா ஸ்டோர் வழியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அது வந்து ஒரு நல்ல ஒரு மாடர்னான யூஐ கொடுக்கும் மாடர்னான யூஐ கொடுக்கும் இந்த தான் இங்கே லோட் ஆகுது இப்போ அதான் அந்த இது வந்துச்சா ஓகே தினேஷ் நீ கேட்ட கேள்வி திருப்பி சொல்ல நான் மறந்துட்டேன் ரூட்டிங் நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் சொன்னீங்க அதுக்கப்புறம் கிங் ரூட் ஓகே ஓகே கரெக்ட் கரெக்ட் தான் ஆமாம் ஸோ என்னன்னா ரூட் ஆக்சஸ்ன்றது வந்து அரோரா ஸ்டோர்லேயும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருக்குமானா அது வந்து என்னன்னு தெரில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூகுள் வந்து திருட்டுத்தனமாக நம்ம டிவைஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுது அவன் வந்து ஓசியில் எப்படி வந்து பிக்சலில் ஃபோட்டோஸ் கொடுக்குறான்னு தெரில ஸோ நம்ம டிவைஸில் எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி நினைக்கிறேன் பட் அது வந்து ஒரு புரளி தான் அது உண்மையாக நடந்தது தான் தெரில ஸோ வந்து ஃபோனில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் எல்லா ஃபோன்லேயும் பிரச்சனை வரதான் செய்யும் பட் நம்ம நிறைய சிஸ்டம் தேவையில்லாத சிஸ்டம் ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமாக ப்ளே ஸ்டோர் மாதிரி அனாவசியமாக டேட்டாலாம் டவுன்லோட் பண்ணாதான் அனாவசியமாக டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது ஸோ உண்மை கம்மியாக ஸ்பேஸ் பயன்படுத்தும் ஆனால் வந்து இது பயன்படுத்தாது என்ன சொல்கிறது அந்த மாதிரி அதான் ஸ்பேஸ் கம்மியாக பயன்படுத்தும் பட் ஸ்பேஸ் இல்லாட்டி உங்களால் அரோரா ஸ்டோர் வழியாகவும் எப்ராய்ட் வழியாகவும் இது பண்ணிக்க முடியாது இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாது அது கரெக்டு தான் அது ஆமாம் அந்த பிரச்சனை இருக்குது 20 MB ஆப்புக்கு 20-250 MB கேட்குது ஏன் கேட்குதுன்னு தெரில அது வந்து நிறைய திருட்டுத்தனம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் பட் அந்த பிரச்சனைகள் வந்து அரோரா ஸ்டோரில் இருக்காது அது டைரெக்டாக ஏபிகே டவுன்லோட் பண்ணும் இன்ஸ்டால் பண்ணும் ஓகேவா அப்புறம் ஜிபே வந்து ஜிபே இல்லை இந்த ஆப்ஸ்லாம் ஜிபே பேடிஎம் பேங்கிங் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்பிஐ ரெகுலேஷன் படி ரூட்டான ஃபோனில் வேலை செய்யக்கூடாது ஏன்னா ரூட்டான ஃபோனில் வந்து ஃபுல் செக்யூரிட்டி கிடையாது ஃபுல் செக்யூரிட்டி வந்து கூகுள் மேலே போட்டுடுறாங்க அதனால் வந்து கூகுள் வெரிஃபை பண்ண முடியாத பட்சத்தில் பயன்படுத்த முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பழைய ஆண்ட்ராய்டில் ஆண்ட்ராய்டு 5 ஆண்ட்ராய்டு 6 ஆண்ட்ராய்டு 7 ஆண்ட்ராய்டு 8லலாம் வந்து நோகட்டு அதுக்கு அடுத்தது எல்லாம் நோக்கி போர்வலெலாம் வந்து இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நோகட் வரைக்கும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஜிபே பயன்படுத்த முடியலனால சில ஃபோனில் அதுக்கு வந்து நம்ம ஆளுங்க கம்யூனிட்டியிலே வந்து நீங்கள் ரூட் பண்ணிவிட்டு உங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்ரூட் பண்ணிவிடுவீங்க அன்ரூட் பண்ணிவிட்டால் நீங்கள் வந்து பேடிஎம் ஜிபேலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு மோட் இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ புது ஆப்ஸில் வந்து ரூட்டிங் எப்படி நடக்குதுன்ற ப்ரொசீஜர் வந்து ரூட் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் மாறிடுச்சு ஸோ சில ஆப்ஸ் சில ஃபோனில் வந்து கூகுள் வந்து ரூட்டான ஃபோன்லேயும் வந்து இட் இஸ் செக்யூர்னு காமிக்குது ஏன்னா இட் இஸ் ஆக்சுவலி செக்யூர் ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் புது சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்துருக்கிறதுனால புது செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்துருக்கிறதுனால நீங்கள் உங்கள் கஸ்டம் ராம் இஸ் பிட் மோர் செக்யூர் தேன் யுவர் ஒரிஜினல் ஓஎஸ் அது ஓஎஸ் அப்டேட் ஆகியே ஒரு 4 வருஷம் ஆயிருக்கும் ஆனால் லீனேஜ் ஓஎஸ்லேயோ ரிசரக்ஷன் ரீமிக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கும் செக்யூரிட்டி அப்டேட் ஸோ அதனால் அது ஸோ இப்போ கிங் ரூட் மாதிரி சாஃப்ட்வேர்லாம் என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் ப்ரொப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் அதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் கிடையாது ஸோ நிறையா ஃபோன்ஸ் நிறையா கம்பெனி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து என்ன பண்ண அவங்க அன்லாக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறதில்ல ஸோ வந்து கிங் ரூட்டோ இல்லை அந்த மாதிரி நிறைய ப்ரொப்ரியேட்டரி ஆப்ஸ் என்ன பண்ணுதுன்னா அது வந்து இந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ் பண்ணுறாங்கல்ல இந்த செக்யூரிட்டி அப்டேட் வந்து உங்கள் ஃபோனில் எந்த லெவலில் இருக்குதுன்னு செக் பண்ணும் அப்புறமா உங்கள் ஃபோனை கிராக் பண்ணும் கிராக்னால் அது வந்து ஒரு ஸ்கிரிப்டை பயன்படுத்தி அவங்க சர்வரில் வந்து இந்தந்த ஒரு ட்ரையல் ஒரு 15 உங்கள் ஃபோன் மாடல் அவங்க சர்வருக்கு போகும் உங்கள் ஃபோன் பற்றி முழு இன்ஃபர்மேஷனும் அவங்க சர்வருக்கு போகும் அவங்க சர்வருக்கு போன பிறகு அது வந்து ஒன்று ஒரு ஸ்கிரிப்டும் ஒரு செக்யூரிட்டி வந்து பிரேக் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து ஒரு ரொம்ப கடுமையான சுச்சுவேஷனில் வச்சிடும் அப்படி பண்ணும் போது உங்கள் ஃபோன் உண்மையாகவே அன்லாக் ஆகிடும் ஆனால் அந்த அன்லாக் ஆன பிறகு உங்கள் ஃபோனோட செக்யூரிட்டி வந்து டேமேஜ் எந்த வழியில் டேமேஜ் ஆச்சுன்னு நமக்கு கரெக்டாக தெரியாது ஏன்னா அது என்ன ப்ரொசீஜர் பண்ணிச்சுன்னு தெரியாது அப்படி இருக்கும் போது உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் சும்மா வெறும் எப்ராய்ட்லேருந்து மட்டும் ஃபுல்லி வெரிஃபைடு ஃப்ரீ சாஃப்ட்வேர் மட்டும் பயன்படுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை பட் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இஷ்டத்துக்கு எந்த ஆப்னா டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அந்த ஆப்பு கொடுத்த பர்மிஷன் தாண்டி அந்த ஆப் வந்து எந்த டேட்டா வேணால் உங்கள் ஃபோன்லேருந்து எடுத்துக்கலாம் ஸோ கிங் ரூட் வழியாக நீங்கள் அன்ரூட் பண்ணாதி உங்கள் ஃபோன் அன்ரூட் பண்ணாதீங்க சரி ரூட் பண்ணாதீங்க அன்லாக் பண்ணாதீங்க பட் அப்படி பண்ணுறீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணாதீங்க எஃப்ட்ராய்டில் மட்டும் பயன்படுத்துங்க அப்படி தான் நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் என் ஃபோனில் இப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால நான் வந்து என்ன சொல்கிறது ப்ளே ஸ்டோர்லாம் போட்டு வச்சுருக்கேன் இல்லாட்டியும் வந்து
அப்படி பண்ணுறீங்கன்னா மட்டும் தான் கிங் ரூட் பயன்படுத்தணும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ரூட் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் அந்த கண்டிஷனில் மட்டும் தான் கிங் ரூட் பயன்படுத்தணும். மற்றபடி வேறு அந்த கண்டிஷனும் கிங் ரூட் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா வந்து சப்பையாக கூகுள் குரோம்க்கு வந்து ஹார்ட்வேர் ஆக்சஸ் கொடுக்குறீங்க, கூகுள் குரோமில் வந்து ஏதோ ஸ்கிரிப்ட் ஓடுது, ப்ரௌசர் ஸ்கிரிப்ட் ஓடுது, அப்படின்னா உங்கள் ஃபுல் டேட்டாவும் படிக்க முடியும்னா படிக்க முடியும். அதனால் கிங் ரூட் மட்டும் பயன்படுத்தாது. கிங் ரூட் மாதிரி எந்த சாஃப்ட்வேர் மட்டும் பயன்படுத்தாதீங்க. ஓஎம் வந்து அன்லாக் பண்ண, உங்கள் புதுசாக ஃபோன் வாங்குறீங்கன்னா அன்லாக் பண்ண முடியுதா ராம் இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்குங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு வழி இல்லை, அப்படி தான் பயன்படுத்திக்கணும். இல்லை அதை தாண்டி அன்லாக் பண்ணுறீங்கன்னா ஆண்ட்ராய்டு மட்டும் பயன்படுத்துங்க. இதுதான் ஒரு பேசிக்ஸு. இதில் எக்ஸ்டிஏ ஃபோரம்ஸ் தான் வந்து பைபிள் நம்மளுக்கு. நம்மளோட மேனுவல் பேஜ் எக்ஸ்டிஏ ஃபோரம்ஸ் தான். அதில் வந்து அதே மாதிரி இந்த விக் இந்த ஆண்ட்ராய்டு டூல்ஸ் எப்படி பயன்படுத்துறது வந்து நம்மளுக்கு நம்மளோட ஓஎஸோட விக்கியில் இருக்கும். ஸோ நான் ஒரு விக்கி லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஆமாம், லினக்ஸில் லினக்ஸோ இல்லை விண்டோஸில் சில வடிகளில் ஆண்ட்ராய்டு கூட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கிறோம் ஒரு விக்கி லிங்க் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் பாஸ்போர்ட் பயன்படுத்துறது மற்ற வர சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து வந்துடும். ஸோ அதான் இதோட நான் சொல்ல வந்தது முடிஞ்சிச்சு. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க. நன்றி. நம்ம ரூட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவையா? கண்டிப்பாக தேவையா? இல்லை அது எல்லாமே பண்ணலாமா? ரூட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கண்டிப்பாக தேவை, அன்ஃபார்ச்சுனேட்லி. அது எல்லாமே பண்ணுற வழி தான் கிங் ரூட்டு. பட் கிங் ரூட் வந்து சேஃப் இல்லை. ஆனால் ரூட் பண்ணுறது வந்து லினக்ஸ் மேக் விண்டோஸில் வேலை செய்யும். எம்ஐயோட ஃபோன்ஸ் வந்து சார் இப்போது புதுசாக வந்துக்கு போன 2 வருஷத்தில் அந்த ப்ரொசீஜர் வந்து விண்டோஸில் மட்டும் தான் வேலை செய்யுது. அதனால் விண்டோஸ் கம்ப்யூட்டர் தான் பெட்டர்னு தான் சொல்லி ஆகணும் இன்னைய காலகட்டத்துக்கு. டிடபிள்யூஆர்டி ரெக்கவரி என்னென்னா டிடபிள்யூஆர்பி தான் இப்போ நம்ம ரெக்கவரி ரெக்கவரின்னு பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ டிடபிள்யூஆர்பி தான் வந்து ஓப்பன் சோர்ஸ் ரெக்கவரி. அது ஃபுல் ஃபார்ம் நான் மறந்துட்டேன். டீம் வின் ரெக்கவரி ப்ராஜெக்ட். ஸோ ஒரிஜினலாக வந்து டிடபிள்யூஆர்பி எப்போ வந்துச்சுன்னா சைனஜன் மாடு ஃபஸ்ட்டு எல்லோரும் ட்ரை பண்ணும் போது நிறையா டீம்ஸ் இருந்தது. ஸோ டீம் வின் அவங்க தான் வெற்றிக்கான சின்னமாக அவங்களே அறிவிச்சிட்டு அவங்க வந்து நிறையா ஃபோன்ஸ்க்கு வந்து ரெக்கவரி இது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ டிடபிள்யூஆர்பி தான் நம்ம. ஸோ ஃபாஸ்ட்போர்ட் மோடில் போயிட்டு நம்ம இந்த இதுதான் இன்ஸ்டால் பண்ணுவோம். இதுதான் ரெக்கவரி. ஆ சொல்லுங்க. இல்லை நான் சொல்லாமல் இருந்தேன். ஓகே ஓகே. ஸோ அதான் என்னன்னா கஸ்டம் ஐ மீன் ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ரெக்கவரி வந்து வெறிய வேற ஏதாவது லீனேஜ் மோடோ எந்த ஒரு இதுவும் இன்ஸ்டால் பண்ண விடாது. ஸோ ஒன்லி அவங்க அஃபிஷியல் ஸ்டாக் ரூம் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண விடும். நமக்கு அது தேவையில்லை. ஸோ அதனால்தான் வந்து இந்த லீனேஜ் ஓஎஸ் பில்டை உங்களுக்கு தேவையான உங்கள் ஃபோனில் புஷ் பண்ணுறதுக்கு இல்லை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பேசிக்கலி இன்ஸ்டால் வச்சுக்கோங்களா. ஸோ அது பண்ணுறதுக்கு கஸ்டம் ரெக்கவரி ஒன்று தேவை, அதுதான் டிடபிள்யூஆர்பி. ஸோ அது வந்து எல்லா ஃபோனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா எல்லா ஃபோனுக்கும் யூனிக்காக கோட் நேம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த கோட் நேம் வச்சு தான் அந்த டிடபிள்யூஆர்பியை வச்சு நீங்கள் அது வந்து உங்கள் அதே இந்த பேசிக் கமெண்ட் மாதிரி தான் இந்த ரெக்கவரி மோடில் போயிட்டு உங்கள் ஃபோனை வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுட்டு டிவைஸ் லிஸ்ட் ஆகும். ஸோ அது கனெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த டிடபிள்யூஆர்பியை அந்த உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து ரைட் பண்ணி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிடபிள்யூஆர் வழியாக நீங்கள் வந்து லீனேஜ் வாய்ஸை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பேசிக்கலி அந்த ப்ரொசீஜர் தான் நடக்கும், உள்ள வேறு எதுவுமே பெருசாக இருக்காது. பபுள்ஸ் நான் சொல்லுங்க. ஸோ இது நம்ம ஒரு ஃபிசிக்கல் செஷனாக வச்சுருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் நிறையா யூடியூப் வீடியோஸும் இருக்குது, தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, அதுவும் பாருங்கள். அப்படி தமிழில் இல்லைன்னா நம்ம வீடியோ போடும். ஓகேவா? ஸோ வேறு கேள்வி.
கமல், எனக்கு ஒரு டவுட், கஸ்டம் ரோம் போடும்போது பிரேக் ஆக சான்ஸ் இருக்கா? அதே மாதிரி சாஃப்ட் பிரேக்னா என்ன, ஹார்ட் பிரேக்னா என்ன, அதெல்லாம்? ஸோ பிரிக்குனா லிட்ரலாக செங்கல்னு தான் அர்த்தம். அது எதுக்கு பிரிக்குன்னு சொல்கிறோம்னா, உன் ஃபோன் வந்து செங்கல் மாதிரி ஆகிடும், எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது, செங்கலாக தான் பயன்படுத்திக்கணும். அதனால தான் அது வந்து கலைச்சு பிரிக்குன்னு சொல்கிறது. அது சாஃப்ட் பிரிக்கும் ஹார்ட் பிரிக்கும். ஸோ பிரிக்கிங்னா என்னன்னா, உங்கள் ஃபோனில் வந்து ஒரு யூசபிள் ஓஎஸ் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன், யூசபிள் ஓஎஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். இப்போ எப்படி உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஓஎஸ் இல்லாட்டி எதுவும் ப்ரோஜனம் இல்லையோ, அதே மாதிரி வந்து நம்ம ஃபோனில் வந்து நம்ம பயோஸும் இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்ம பயோஸ் வச்சு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம், அந்த பயோஸ் தான் வந்து ரெக்கவரி. ஸோ பொதுவாக வந்து தோ பபு மணிராஜ் சொன்ன மாதிரி, கம்பெனியே வந்து ஒரு பயோஸ் கொடுத்துருக்கோம், ஆனால் கம்பெனி கொடுக்குற பயோஸில் வந்து கம்பெனி சாஃப்ட்வேர் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அதனால தான் நம்ம அந்த பயோஸை தூக்கிட்டு நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் பயோஸ் போட்டு நமக்கு பிடிச்ச ஓஎஸை மாற்றிக்கிறோம். அந்த டைமில் வந்து சில சமயம் வந்து டேட்டா கேபிள் நவுந்துடும், லிட்ரலாக அப்படி தான் மோஸ்ட்லி பிரிக்கிங் நடக்கும். டேட்டா கேபிள் நவுந்துடும், லூஸ் கனெக்ஷனாக இருக்கும், இதில் வந்து ஃபோனில் சார்ஜ் போயிடும், இது மாதிரி ஏதாவது லூஸ் ஆனதுனால வந்து பாதி அப்டேட் போயிட்டு பாதி அப்டேட் நின்றுடும். அதனால வந்து தப்பான ரோம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடும், ஆமாம் மோஸ்ட்லி அதான் நடக்கும். ஆ ஓகே கரெக்ட், அதுதான் செகண்ட் ரீசன், அது இல்லை மேபி ஃபஸ்ட் ரீசன், அதுதான் தப்பான ரோம் இன்ஸ்டால். உங்கள் ஃபோனோட ரெட்மி ஒன் எஸ்க்கும் ரெட்மி ஒன்னுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நம்ம நினச்சிப்போம், அப்படி நம்ம டவுன்லோட் பண்ணிவிடுவோம். அதனால் தப்பான ரெக்கவரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் கூட சரி, இல்லை தப்பான ரெக்கவரி வெர்ஷனுக்கு தப்பான ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் கூட சரி, அந்த மாதிரி பிரிக் ஆகிடும். பிரிக்குனா செங்கல் மாதிரி ஆகிடும், உங்கள் ஃபோன் ஆன் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு எப்பயுமே போகலாம், சரியா? ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு எப்பயுமே போகலாம், பவர் ஆஃப் ஃபோனை பவர் ஆஃப் பண்ணிட்டு, இப்போ பேட்டரி திறக்க முடிஞ்சுன்னா திறந்துட்டு, இல்லை திறக்க முடியாத பட்சத்தில் கூட பவர் பட்டனும் வால்யூம் டவுன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் கண்டிப்பாக ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு போயிடும். அப்படி போன பிறகு நீங்கள் திருப்பியும் வந்து ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெக்கவரி வழியாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுதான் சாஃப்ட் பிரிக், சாஃப்ட்வேரில் பிரிக் ஆகிடுச்சு. பட் சில சமயம் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான சான்ஸில் வந்து பூட் ஆகிட்டே இருக்கும், அதனால் ஹார்ட்வேரில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம், பூட் ஆகிட்டே இருக்கும், ஆனே ஆகாது. அதுதான் ஹார்ட் பிரிக்கு. ஹார்ட் பிரிக் மோஸ்ட்லி ஆகாது புது ஃபோன்ஸில், இல்லாட்டி பபுள் சொன்ன தான் சொல்லணும் ஹார்ட் பிரிக் ஆகுது, இந்த மாதிரி பண்ணால் தான் ஹார்ட் பிரிக் ஆகுமான. அதுவும் சில நேரத்தில் ஆகும், பட் அதுவும் இடிஎல் மோடு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது பேசிக்காக அது எல்லாத்தையும் கைட்டிட்டு அது ரெண்டு இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். அது அது அந்த அளவுக்கு அந்த எல்லாம் போகாது, அது ஒஸ்ட் கேஸில் தான் ஹார்ட் பிரேக்லாம் ஆகும். சாஃப்ட் பிரேக் ஆகிறது அது ரொம்ப ரேர் தான், அது கரெக்டாக பண்ணுற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டேன்னா அது போயிடும். அது ரெக்கவரி பண்ணுறது ஈஸி தான் சாஃப்ட் பிரேக்கும் ஹார்ட் பிரேக்கும், வேறு எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஹார்ட் பிரேக் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கு, ஹார்ட் பிரேக்கும் போனா கூட அது வந்து அதான் சொன்னால இடிஎல் மோடு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது ஜியோமி ஃபோன்ல நான் அது பண்ணியிருக்கேன். அது ரெண்டு இடத்துல ரெண்டு ஷார்ட் சர்க்கியூட் பண்ணனா அது யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டா உனக்கு ஒன்னே ரெக்கவரி மோடு வந்துடும். ஸோ அதுவே நீங்க நம்ம டிடிஎல் போய் புஷ் பண்ணிட்டா அப்புறமே டெலினேஜ் வாய்ஸ் தள்ளி விட்டுற வேண்டியதான். சாஃப்ட் பிரேக்கு அதே மாதிரி தான், அது வந்து திரும்பியும் அது எது எந்த ஒரு எதுவுமே ஸ்டேட்லேயே இல்லாமல் அது அப்படியே லூஸ் சுத்திட்டு இருக்கும் லோகோ, நம்ம திரும்பியும் அதை வந்து கரெக்டான டிடிஎல் போட்டுட்டு அது வந்து லீனேஜ் வாய்ஸை புஷ் பண்ணி விட்டுறலாம், அது சாஃப்ட் பிரேக் அவ்வளோதான், வேற எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லை அதுக்கு. ஸோ சாஃப்டான சிங்கலா ஹார்டான சிங்கலான்னு, பட் மோஸ்ட்லி அது தப்பு இல்லை, ஒரு 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 நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துக்கணும், எல்லா டேட்டாவும் பேக்கப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நல்ல இன்டர்நெட் வச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு, ஏன்னா கம்ப்யூட்டரில் தான் தேவைன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக வந்துடும். ரைட், நெக்ஸ்ட் கேள்வி. நான் எக்ஸ்டிஎல் வந்து என்னோடய மாடல் போட்டேன், அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஓப்போவில் ஏதோ ஒரு மாடல் கொடுத்து அந்த மாடலும் இந்த மாடலும் சிமிலராக இருக்குது, ஸோ அதனால் அதோட கஸ்டம் ரோம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நான் போடலாமா வேணாமா? அப்படி போடுறேன்னா அந்த மாதிரி சில விஷயம் ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா வந்து இப்போ நிறையா ஃபோன்ஸ் வந்து ஒரே ஹார்ட்வேர் செட், ஒரே செட் ஆஃப் ஹார்ட்வேர் தான் பயன்படுத்துது, ஆனால் வேறு வேறு கம்பெனிக்கு வந்து விற்றுடுறாங்க, ஏன்னா அதுதான் அந்த கம்பெனிக்கு சீப்பாக இருக்குது, மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணிடுறாங்க, தனியாக ஃபோன் டெவலப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ வேற ஒரு கம்பெனிக்கு உற்பத்தி பண்ண ஃபோன் வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது, நான் என்னோடய அம்மாவுடைய ஃபோனுக்கு பண்ணியிருக்கிறேன், அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அந்த பிரச்சனை வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து உன் ஃபோனுக்கு ஒரிஜினல் ஓஎஸ் ஸ்டாக் ராம்னு சொல்கிற அந்த ஒரிஜினல் ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியுதான் பாரு. டவுன்லோட் பண்ணி உன் ஃபோனோட ஒரிஜினல் ஓஎஸை எப்படி அப்டேட் உன் ஃபோனோட ரெக்கவரி வழியாகவே எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பாரு. அப்டேட் பண்ண கிளியர் ஆகிடுச்சுன்னா ஓகே,
பட் வந்து உன் ஃபோனுக்கு ஓஎஸ் வந்து வேற எதுக்கு கம்பேட்டபிளா இருக்கும், ஆனால் ரெக்கவரி கம்பேட்டபிளா இருக்குமான்னு தெரியாது. ஸோ அப்படி ரெக்கவரி கம்பேட்டபிளா இருக்குமான்னு தெரியாத பட்சத்தில் உன் ஃபோனோட ஸ்டாக் ராமும் உன் ஃபோனோட ஸ்டாக் ரெக்கவரியும் உன் கையில் இருக்கணும். அதை நீ உன் ஃபோனுக்குள்ளே போட முடியணும். அப்படின்னா உன் ஃபோன் ரூட் ஆகிருக்கணும். உன் ரூட் ஆன ஃபோனில் உன் ஃபோனுக்கோட கம்பெனி கொடுத்த ரெக்கவரி, உன் ஃபோனோட கம்பெனி கொடுத்த ஓஎஸ், உன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக போட முடிஞ்சால் மட்டும் நீ வந்து வேறு ஒரு இது ட்ரை பண்ணு. ஏன்னா அப்போ தான் வந்து சாஃப்ட் பிரேக் ஆகிடும். ஏன்னா அதான் ஃபேர்ம்வேர் மேட்ச் ஆகிட்டு சாஃப்ட் பிரேக் ஆகிடும். சாஃப்ட் பிரேக் ஆச்சுன்னா நீ திருப்பி உன் ஒரிஜினல் ஓஎஸ்க்கு உன் ஒரிஜினல் ரெக்கவரிக்கு போயிட்டால் பிரச்சனை இருக்காது. பட் அப்படி உன் ஃபோன் அன்லாக் பண்ண முடியல, உன் ஃபோனோட ஒரிஜினல் ரெக்கவரியே போட முடியலன்னா கண்டிப்பாக பண்ணாத. ஃபோன் வந்து அதை ஃபோன் ஐ மீன் சர்வீஸ் சென்டர் போயிடணும், அவங்க தான் பண்ணி கொடுப்பேன். அந்த மைனாஸ் சொன்ன இடியல் மோட தான் பண்ணி ஆகணும். அது சர்வீஸ் சென்டர் போய் தான் ஆகணும். அது அனாவசியமாக செலவாகும். சில சமயம் சர்வீஸ் சென்டரும் இருக்காது, அதை பார்த்துக்கோ. அப்படி ஒரு தாட்டி ஆயிடுச்சுன்னா மணிராஜன் கொடுத்துடலாமா? மணிராஜால பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் அதாவது நம்மளால பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் சில சமயம் பண்ண முடியாத சுச்சுவேஷனும் போகும். அது வந்து அனாவசியமாக டைம் எஃபர்ட் இதாகும். ஸோ வேற கேள்வி? இதுல ஒன்ஸ் எல்லாரும் நல்லா வைட்டனா நமக்கு நம்ம கஸ்டம் ரூம் நாமளே பில்ட் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த செஷன்லாம். சோ ஒன்ஸ் இதுல எல்லாரும் ஃபேமிலியர் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றோம்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னா வந்து நான் ஒரு வாட்டி என்னோட சாம்சங் கேலக்சி டேப்ல வந்து கஸ்டம் ரிக்கவரி வந்து இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன் டிடபிள்யூஆர்பி. ஸோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா லிட்டரலா நடுவில் வந்து கரண்ட் கட்டு, என் சிஸ்டம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆஃப் ஆயிடுச்சு. என்னோட டேப்லயும் வந்து அந்த டவுன்லோடிங் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்ல, லைக் அது வந்து நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே ரிட்டர்ன் நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு. வழியே இல்லாமல் நான் பிடிங்கிட்டு ரீஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னன்னா ஒரு ப்ளஸ் எனக்கு ப்ளஸ் ஆ என்ன ஆச்சுன்னா என்னோட ஓஎஸ் பூட் ஆச்சு. என் பூட் ஆகி எப்போ போல சாம்சங் கேலக்சி டேப் எல்லாமே ஒழுங்காக பூட் ஆயிடுச்சு. பட் என் ரிக்கவரிக்குள்ளார அது போவே இல்லை. ரிக்கவரி வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. ரிக்கவரி மோடுக்குள்ள போனா எதுவுமே வர மாட்டேங்குது. போயிட்டு திருப்பி ரிக்கவரி போட்டுதான் இல்ல, ஆக்சுவலா அந்த பாஸ்புக் குள்ள போல நடக்காது. ஒரு சில மொபைல்ல வந்து ரெட்மில அந்த எரர் பாத்துருந்தேன். ஸோ ஒரு டைம் வந்து பவர் ப்ளஸ் டவுன் கீ கொடுத்தா ஒர்க் ஆகும். ஒரு ஸ்னாப்ல வந்து பவர் அமுத்திக்கிட்டே வந்து அப் அண்ட் டவுன் கண்டினியூஸா ப்ரெஸ் பண்றதுல, இல்லை வந்து ஹோம் கீ ப்ரெஸ் பண்றது அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஓகேவா? இல்லைனா நீ வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொரு வழி என்னன்னா அதான் அந்த டெவலப்பர் மோட்ல போய் டபுள் கிளிக் பண்ணிட்டு அதுல உனக்கு வந்து ஏடிபி மூலமா நீ வந்து டைரக்டா வந்து கம்ப்யூட்டர்ல கமாண்ட் கொடுக்கலாம். நீ எந்த ஒரு ஹார்ட்வேர் தொடாம. சோ ஓகே, அது தெரியும். கம்ப்யூட்டர்லயே நம்ம பாஸ்போர்ட் அந்த கமாண்ட் கொடுத்து ரிகவரி மோட்ல போறோம்ல, டைரக்டா அதுக்கு போய்டும். அதுக்கு என்ன ஒரு ப்ராப்ளமா இருந்துதுன்னா எப்பனா நான் பாஸ்போர்ட் மோட்குள்ள போக சொல்றேனோ, அப்ப சாம்சங் கேலக்சி டேப்ல மேல வந்து என்டரிங் பாஸ்போர்ட் மோட் சொல்லிட்டு ஒரு மூணு டாட் இருக்கும்ல. ஓகே, சரியா தெரியல. ஓகே சொல்லு. அங்கேயே ஸ்டக் அவ்வளோதான். அது மாதிரி எதுவுமே ஆகாது. நான் ரீஸ்டார்ட் பண்ணா எப்பவும் போல ஓஎஸ்ல போகும். சோ ஒரு வாட்டி ரீஃபேக்டரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாரு. அது என்ன ஃபைல் என்ன மிஸ் பண்ணுங்க போனா பண்ணா என்ன ஃபேக்டரி மோட்கே சிஸ்ட் பண்ண முடியும். உள்ள நான் ஓஎஸ் செட்டிங்ஸ்லயே இருக்கேன். சரி ஓகே, கமல் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். பேசட்டும். இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். அப்படி ஓஎஸை வந்து அப்டேட் பண்ணேன் இல்லாட்டி ஃபேக்டரி ரீசெட் பண்ணிங்கன்னா அதுவே ஃபாஸ்ட் பூட்டை வந்து ரெக்கவர் பண்ண பார்க்கும். அப்போ வந்து இதாகும். அதுதான் சொல்லணும்.
ஓகே ஓகே ட்ரை பண்றேன். ஃபேக்டரி செட்னு உள்ள இருக்கு பட்டன் இருக்கும்ல செட்டிங்ஸ்ல, அது பண்ணா அது பண்ணா ஆகணும், ட்ரை பண்ணு. எனக்கு ஒரு டவுட், இப்ப நம்ம வெறும் ரூட் மட்டும் பண்ணோம்னா என்ன ஆகும்? டேட்டா எல்லாம் போயிடும், ஃப்ரெஷ்ஷா போன் இருக்கும். ஆனா வந்து நிறைய மற்ற நிறைய ஆப்ஸ் ஒன்னால இன்ஸ்டால் பண்ணலாம், பட் ஷல் வி எண்ட் ஜஸ்ட் ரெண்டு பக்கம் டைம் வேற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா டக்குன்னு முடிச்சுட்டு கடைசி கேள்வி வச்சுக்கலாம், அப்புறம் மிச்சது வந்து நம்ம பேசிக்கலாம். ரைட்ல ரைட்ல எல்லாரும் இருக்கீங்க தானே? ஓகே, இதுக்கு ஏதாச்சும் ஆன்சர்? அதான் டேட்டா எல்லாம் போயிடும், அன்லா ரூட் ஆன பிறகு மற்ற இது இன்ஸ்டால் பண்ண ரெடி ஆகலாம், பட் திருப்பியும் பூட் பண்ணினா கம்பெனியோட ஒரிஜினல் ஓஎஸ் தான் வரும். கடைசி ஒரே கேள்வி இருந்தால் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து தினேஷ் கன்க்ளூட் பண்ணிடு. சர்வீஸ் கடை கொடுக்கறது முன்னாடி எப்படி டேட்டா வைப் பண்ணுறதுன்னா, ஃபோன் ஆன் ஆகாட்டி எப்படி வைப் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஃபோன் ஆன் ஆகுன்னா ரெக்கவரி போர்டில் டேட்டா வைப், எம்ஐஒய் ஃபோன் எம்ஐ ஃபோன்ஸில் எல்லாத்துலேயும் வந்து வைப் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெக்கவரிக்குள்ளே போயிட்டீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் பவர் வால்யூம் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எம்ஐ ஃபோனில் வந்து நீங்கள் ரெக்கவரி மோட்குள்ளே போயிடலாம். அதில் வந்து இது என்ன சொல்கிறது, டேட்டா வைப் பண்ணிடலாம். மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து டேட்டா வைப் பண்ண, ஃபோன் ஆன் ஆச்சுன்னா டேட்டா வைப் பண்ணலாம். ஆனால் ஃபோன் ஆன் ஆகாத பட்சத்தில் தான் நம்ம சர்வீஸ் சென்டர் கொடுக்குறோம், அந்த வழியில் வந்து டேட்டா வைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுவே கடைசி கேள்வி, தினேஷ் கன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே, கன்க்ளூட் என்னென்னு பண்ணுறது? வருகைக்கு மிக்க நன்றி, மீண்டும் வருக. வருகைக்கு மிக்க நன்றி, மீண்டும் வருக. அடுத்த செஷன் என்ன வச்சுக்கலாம்னு யோசிங்க, நம்ம ரைட்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. இதுல அதான் அடுத்த செஷன் என்ன வச்சுக்கலாம் ரைட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை யூடியூப்ல கமெண்ட் போடுறவங்க யூடியூப்ல கமெண்ட் போடுங்க. பாய் 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 பாய். என்ன புதுசா வந்திருக்க, திரும்பி போடா.